அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர் சந்தையோட இன்றைய நலவுரை தலைப்பு குழந்தை பேறு நலம். குழந்தையின்மை தொடர்பாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சங்கடங்கள், அவற்றுக்கான மருத்துவ முறைகள் பற்றி சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஏன்னா பொதுவாக உடல்நல ஆலோசனைக்காகவோ அல்லது வாழ்வியல் ஆலோசனைக்காகவும் என்னை சந்திக்கக்கூடிய நிறைய தம்பதியினர் எங்களுடைய சிகிச்சை மைய அட்டையில குழந்தையின்மை அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. ரெண்டு விதமான உடல் தொல்லைகளை எழுதி கொடுத்தா அதுக்கு மருத்துவம் பாக்குறது இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்புறது என்னோட வழக்கம். அதுக்கெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேன். ஒன்னு குழந்தையின்மை, ரெண்டாவது உடல் பருமன். இது ரெண்டுக்கும் யாராவது வந்தாங்கன்னா இதுக்கு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறது வழக்கம். அப்புறம் பார்ப்போம், கொஞ்சம் அவங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு பார்ப்போம். ஏன் இது ரெண்டுக்கும் பார்க்க முடியாதுன்னு சொல்றோம்னா, முதல்ல குழந்தையின்மைக்கு வருவோம். ஏதாவது ஒரு நோய் இருந்துச்சுன்னா அந்த நோயை பத்தி நம்ம பேசலாம், அந்த நோய்க்கு ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுக்கலாம், இதை கடைபிடிங்க கடைபிடிக்காதீங்கன்னு சொல்லலாம். குழந்தையின்மை என்பது ஒரு நோயே கிடையாது, முதல்ல அது ஒரு தொந்தரவு, ஒரு கவனக்குறைவு. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, ஏதோ ஒரு தொந்தரவு காரணமா அல்லது சில தொந்தரவு காரணமா கரு உருவாகாம இருக்கு அல்லது உருவாகிறது களைஞ்சிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சா அதை சரி பண்ணிடலாம். மிக பெரும்பான்மையானோருக்கு குழந்தையின்மை அப்படின்ற பேர்ல வர்றவங்கள்ட்ட அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுல உள்ள மிகப்பெரிய சங்கடம் என்னன்னா, அவங்களுடைய உடல் மனம் இந்த இரண்டை கடந்து இந்த சமூகம் உருவாக்கி வச்சிருக்கிற அழுத்தத்தை அந்த பெண்ணாலையும் அந்த ஆணாலையுமே சமாளிக்க முடியாது. அப்புறம் இந்த ஆணும் பெண்ணும் கொடுக்கற அழுத்தத்தை என்ன மாதிரி உள்ளவங்களால சமாளிக்கவே முடியாது. ஏன்னா எவ்வளவு நாள்ல கருத்தங்கும் அதை சொல்லுங்க அப்படின்ட்டுதான் வந்து உட்கார்றது. ஏதோ ஒரு பொம்மை தயாரிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு ரொம்ப தாமதமாகற மாதிரியான அணுகுமுறையில தான் கேட்பாங்க. இது அவங்க மேல நம்ம வருத்தப்படுறதுல ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி உள்ளவங்க மேல நமக்கு இருக்கக்கூடிய அன்புனாலதான் இப்படி எல்லாம் நம்ம பேசுறதுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றோம். அவங்க ஏன் அப்படி கேக்குறாங்கன்னா, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பொம்மை தயாரிக்கிற கம்பெனில வேலை செய்ய வேண்டியவங்க. திருமணம் ஆகி ஒரு 6 மாதம் ஆனதுனாலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட வேண்டியது. அப்புறம் 1 வருடம் ஆனிச்சுன்னா 2 வருடம் ஆனிச்சுன்னா கேள்வி கேட்டுட்டே இருக்கிறது. கேள்வி கேட்கறதோட நிறுத்தினா கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். தனக்கு தெரிந்த பல்வேறு மருத்துவ முறைகளை எல்லாம் கடைபிடிக்க தொடங்குறது. தமிழ்நாட்டோட மக்கள் தொகை விகிதம் குறைஞ்சிட்டு இருக்கின்ற தகவல் நீங்க தெரிஞ்சுக்கீங்க. தமிழ்நாட்டோடைய மக்கள் தொகையின் வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிட்டு இருக்கின்றத முதல்ல தெரிஞ்சு, சில நாடுகள்ல மக்கள் தொகை பின்னோக்கி போயிட்டு இருக்கின்றதையும் தெரிஞ்சுக்கீங்க. இப்ப ஜப்பான்ல மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எல்லாம் குறையல, மக்கள் தொகையோட எண்ணிக்கையே குறைஞ்சிட்டு இருக்கு. அதாவது சிகப்பு குறியீடு போடப்பட்ட நாடுகள் மக்கள் தொகையோட எண்ணிக்கையில அதுல ஜப்பான் தான் முக்கியமான நாடு, முதலிடத்துல இருக்கு. இந்தியாவோட மக்கள் தொகையின் வளர்ச்சி வேகமும் ரொம்ப குறைவுன்றதையும் தயவுசெய்து தெரிஞ்சுக்கும். இங்க மக்கள் தொகையை பத்தி ஒரு கருத்து, தவறான கருத்து பள்ளிக்கூடத்துல இருந்து சொல்லப்பட்டு இருக்கு. என்னன்னா, மக்கள் தொகை அதிகரிச்சா நாட்டுல பஞ்சமும் தட்டுப்பாடு அதிகரிக்கும் என்ற கருத்து எந்த வகையிலையும் அறிவியல் பூர்வமாகவும் மனசாட்சிப்படியும் தவறான கருத்து. பொதுவா இந்தியாவின் பிரச்சனைகள் யாவை அப்படின்னா, அதுல முதல்ல நம்ம என்ன எழுதுவோம், மக்கள் தொகை தான் பிரச்சனை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானே எனக்கு என் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நானே எழுதுறது. இது எவ்வளவு புத்திசாலித்தனமான பாடத்திட்டம். நான் பிறந்ததே தேவையில்லாததுன்னு என்னையே எழுத வச்சுட்டாங்க இப்போ. ஆமா, மக்கள் தொகைன்னா அப்புறம் என்னையும் சேர்த்து தானே. இப்ப இந்த நாட்டுல 50 கோடி பேர் பரிச்சு எழுதுறாங்க. இந்தியாவின் பிரச்சனை என்ன, மக்கள் தொகை தான் பிரச்சனை. 50 கோடி பேரும் பிறந்திருக்க வேணாம்னு 50 கோடி பேரும் ஒத்துக்கிறாங்க இப்போ. இதுதான் அருமையான பாடத்திட்டம். மக்கள் தொகைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னா, அப்படிலாம் ஒரு தொடர்பே கிடையாது. ஒரு உயிர் பிறந்து வெளியில வந்துச்சுன்னா, உடம்பு எடுத்து வந்துச்சுன்னா, அது திங்கிறதும் தூங்குறதுமா புள்ள பெத்துக்கிறதுமா இருக்கிறதே கிடையாது. எந்த உயிரா இருந்தாலும் எந்த உடலா இருந்தாலும் அது வேலை செய்ய தான் போகுது. பூமியில நிறைய இடம் இருக்கு, நிறைய காத்து இருக்கு, நிறைய தண்ணி இருக்கு, நிறைய உணவுப் பொருள் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய இடத்துல 600 கோடி பேருக்கு சாப்பாடு பூமி போட்டுட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சிட்டு தான் இருக்கு. நாமளா நாசம் பண்ணிக்குவோம், நல்ல தண்ணி இல்லாம நாசம் பண்ணிக்குவோம், நல்ல காத்து இல்லாம நாசம் பண்ணிக்குவோம். அதை தாண்டி மழை நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு, அதை தாண்டி நல்ல காத்து கிடைச்சிட்டு தான் இருக்கு, அதை தாண்டி விளைச்சல் பெருகிட்டு தான் இருக்கு. இங்க படைப்போ அல்லது இயற்கையோ நமக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லல, வீடு இல்லைன்னு சொல்லல. நியாயமா வீடு கட்டினா எல்லாரும் வீடு கட்ட முடியும், நியாயமா சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிட முடியும், நியாயமா துணி ஆடை உடுத்துனா எல்லாருக்கும் ஆடை கிடைக்கும். இதெல்லாம் இயற்கையிலேயோ அல்லது படைப்பிலேயோ இப்படியான சிக்கலே கிடையாது. ஆனா சில அரசுகளுடைய கொள்கைகளும் அந்த அரசுகளுக்கு பின்னாடியும் முன்னாடி இருக்கக்கூடிய நிறுவனங்களோட கொள்கைகளும் என்னன்னா, மக்கள் தொகை குறைக்கப்பட வேண்டும் என்பது ரொம்ப காலமா ஒரு 150 ஆண்டுகளாகவே இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை கொள்கை. நீங்க மக்கள் தொகை கோட்பாடுகள் ஒன்று படிச்சிருக்கீங்க, மால்தூஸோட மக்கள் தொகை கோட்பாடு, நீங்க போய் படிச்சு பாருங்க. MALTHUS
மால்தூஸ், பாப்புலேஷன் தியரி ஆஃப் மால்தூஸ் அப்படின்னு போய் போட்டு பாருங்க. ஹிட்லரை விட மோசமான ஆள்னு ஒருத்தர் நான் நினைக்கிறேன்னா அது மால்தூஸ் தான் நினைப்பேன். அவன் நேரா கொலை பண்ணிட்டு போனான். ஆனா மக்கள் தொகை பெருகுனா அழிக்கிறது தான் சரியான தீர்வுன்னு சொன்னதுதான் மால்தூஸ். ஹிட்லர் போன்றவர்கள்லாம் இந்த நாட்டுல வரதான் செய்வாங்க, நிறைய பேரை கொலைதான் பண்ணுவாங்க அப்படின்றத ஹிட்லர் பிறக்கிறதுக்கும் ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னாடியே பிறந்து நியாயப்படுத்திட்டு போன ஆளுக்கு பேர் தான் மால்தூஸ். இதெல்லாம் நம்ம பாடத்திட்டத்துல நான் படிச்சது தான், சாய்ஸ்ல விடாம படிச்சது. நானா தனியா படிச்சேன்னு என்ன பெரிய ஆள் நினைச்சிடாங்க, பாட புஸ்தகத்துல படிச்சது, அதுக்கப்புறம் தான் பிற்காலத்துல தனியா படிச்சேன். மக்கள் தொகை பாப்புலேஷன் தியரிஸ்ல மால்தூஸோடதான் நமக்கு பாடத்துல சொல்லித்தராங்க. முக்கியமா அந்த கொள்கை என்ன சொல்லுதுன்னா, மக்கள் தொகை பெருக பெருக சாப்பாடு கிடைக்காது, வளங்கள்லாம் குறையும், அதனால ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்பட்டு இயற்கை பேரழிவு அல்லது நோய்கள் அல்லது போர் நடவடிக்கைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டு மக்கள் தொகை மறுபடியும் குறையதான் வேணும், குறைஞ்சாதான் மறுபடியும் சரியான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் மால்தூஸோட தியரி. அப்ப இது நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த நம்ம வாழ்ற பூமியில இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்ல பெரும்பான்மையான அரசாங்கங்கள் மக்கள் தொகை குறையறத ரொம்ப வரவேற்குதுன்றத தயவுசெய்து புரிஞ்சுக்க. இன்னைக்கு எவ்வளவு இளவு உழுந்துச்சு அப்படின்ற கணக்கு பல அரசுகளுக்கு ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சி தரக்கூடிய புள்ளி விவரம். மக்கள் தொகை எண்ணிக்கையை பெருக்குவதோ அல்லது நீண்ட ஆயுளை மக்களுக்கு வழங்குவதோ அரசுகளுடைய நோக்கம் அல்ல, உண்மையான நோக்கம் அல்ல. அரசு மதுவான கடைகள் வழியாக விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சாராயத்தில் மக்கள் தொகை குறைப்புக்கான வேதிப்பொருள்கள் கலக்கப்படுதுன்றது உலகறிந்த ரகசியம். அரசு மதுபான கடைகளில் விற்கப்படக்கூடிய சாராயத்துக்கும் தரமான சாராயத்துக்கும் வேறுபாடு இல்லை, எல்லாமே சாராயம் இல்லை. இந்த மதுபான கடைகளில் இருக்கக்கூடிய சரக்குகள்லாம் மக்கள் தொகை குறைப்புக்காக இருக்கு. இப்போ நான் ஒரு தொடர் எழுதிட்டு இருக்கேன், ஆனந்த விடவர் தொடர் எழுதிட்டு இருக்கேன், ஒவ்வொரு உணவுப் பொருள் பத்தியும் முடிஞ்ச வரை எழுதிட்டு இருக்கிறேன். இப்போ எண்ணெய் பயன்பாடு, இப்போ எண்ணெயை பத்தி இந்த வாரம் வந்திருக்கு. சுத்திகரிக்கப்பட்ட தாவர எண்ணெய்கள், சூரியகாந்தி எண்ணெய், இதயத்தை பாதுகாக்கிற எண்ணெய், கிட்னியை பாதுகாக்கிற எண்ணெய்ன்னு போய் வெறும் கட்டுக்கதைகளா விளம்பரம் செய்யறாங்களே, இந்த எல்லா எண்ணெய்களுமே இனப்பெருக்கத்தை குறைக்கக்கூடிய வேதிப்பொருளை வச்சிருக்கின்றது எழுதியிருக்கேன். எல்லா எண்ணெய்களுமே நீங்க எந்த ரீஃபைண்ட் ஆயில் வாங்கினாலும் அதுல இருக்கக்கூடிய சில வேதிப்பொருள்கள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. இது செந்தமிழனுடைய அந்த மாதிரி முட்டா பயல்களுடைய கண்டுபிடிப்பு எல்லாம் இல்ல, மாடர்ன் சயின்ஸுடைய லேபரட்டரி ரிப்போர்ட். இதெல்லாம் நாங்களா கற்பனையும் பண்ணல, மூட நம்பிக்கையாவும் சிந்திக்கல. மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன சொல்லுது அப்படின்னா, ரீஃபைண்ட் ஆயில் நிறுவனங்களில் பயன்படுத்தக்கூடிய பல வேதிப்பொருள்கள் ஆண்மை குறைவை பெண்மை குறைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுது, ஆதாரம் இருக்கு. கடந்த 15-20 ஆண்டுகளாக நாம பயன்படுத்தி இருக்கக்கூடிய ரீஃபைண்ட் ஆயிலுடைய லிட்டர் கணக்கு என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு, எத்தனை லிட்டர் நம்ம பயன்படுத்தியிருக்கோம், எத்தனை லிட்டர் நம்ம வாங்கியிருக்கோம், ஒவ்வொரு குடும்பமும் குவிண்டால் கணக்கில் பல 100 கிலோ எண்ணெய் பயன்படுத்தியிருக்கிறோம் நம்மெல்லாம். இந்த எண்ணெய்கள்ல புற்றுநோயை உருவாக்கக்கூடிய வேதிப்பொருள் இருக்கு, இந்த எண்ணெயில ஆண்மை குறைவை உருவாக்குற வேதிப்பொருள் இருக்கு, சக்கரை வியாதியை உருவாக்குற வேதிப்பொருள் இருக்கு, இதய கோளாறுகளை ஏற்படுத்துற வேதிப்பொருள் இருக்கு. இப்ப அந்த தொடர்ல நான் எழுதுறது உண்மையிலே சொல்றேன், எனக்கு அதுல பக்கபலமா இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரி கூட இங்கதான் இருக்காங்க, அவங்க சொல்றதுல நான் ஒரு 50% தான் எழுதுறேன். என்ன அங்க அந்த ஆய்வறிக்கைகள் இருக்கோ, சர்வதேச அளவுல அமெரிக்காவோட எஃப்டிஏ என்ன சொல்லுது, இல்ல இந்தியாவோட சுகாதார அமைப்பு என்ன சொல்லுது, இல்ல பிரிட்டன் சுகாதார அமைப்பு என்ன சொல்லுது, அல்லது இந்த மாடர்ன் சயின்டிஸ்ட் எல்லாம் எந்த பத்திரிகைகளை எல்லாம் எந்த ஜேர்னல் எல்லாம் பெரிய ஜேர்னல் சொல்றாங்களோ அந்த ஜேர்னல் எல்லாம் என்ன சொல்லுதோ அதுல நான் பாதிதான் எழுதுறேன். ஏன்னா எனக்கே பயமா இருக்கு, எனக்கே சலிப்பா இருக்கு எழுதுறதுக்கு. உண்மையை சொல்லணும்னா என்னுடைய இன்னசென்ஸே போயிடுச்சு இதை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். எது கிடைச்சாலும் சாப்பிட்டு இருந்த ஒரு ஆள்னா இப்ப எனக்கே பயமா இருக்கு, அருவறுப்பா இருக்கு, பயம் கூட கிடையாது அருவறுப்பா இருக்கு. ஒரு ரீஃபைண்ட் ஆயில் பாக்கெட்டை பார்த்தா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனசாட்சியற்ற மனிதர்களை நினைச்சா இங்க வாழ்றதுக்கே அருவறுப்பா இருக்கு. ஒரு அரிசி மூட்டை பாதுகாக்கிறதுக்கு சல்பனமைடை பயன்படுத்தினா அது அவன் இனப்பெருக்க, சல்பனமைடோட நோக்கமே செல்களுடைய இனப்பெருக்கத்தை அழிக்கிறது தான். சல்பாஸ் மாத்திரை, சல்பனமைடுன்ற வேதிப்பொருளுடைய ஒரே ஒரு நோக்கம், வேற நோக்கம் சைடு எஃபெக்ட் எல்லாம் கிடையாது, சிங்கிள் எஃபெக்ட் அண்ட் டைரக்ட் எஃபெக்ட். சைடு எஃபெக்ட் 1000 இருக்கும், நான் அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை, இந்த ஒரே ஒரு எஃபெக்ட பத்தி பேசுறேன். சல்பனமைடோடைய மூலக்கூறு அமைப்பு, மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் என்ன செய்யுது, உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் பெருகணும், செல்கள் பெருகிறதுக்கு உதாரணத்துக்கு ஃபோலிக் ஆசிட் ஒன்று கொடுப்பாங்க, ஃபோலேட்னு ஒரு செல்களோட வளர்ச்சியில் ஃபோலேட்ன்றது ஒரு வளர்ச்சி நிலை, ஒரு ஸ்டேட் ஆஃப் க்ரோத்.
ஸ்டேஜ் ஆஃப் குரோத் அது. அந்த செல்களுடைய வளர்ச்சி நிலையை அப்படியே போய் அழிக்கிறது தான் அந்த சல்பனமைடு மருந்தோட வேலையே, அந்த அந்த நஞ்சோட வேலையே அதுதான். நாம வாங்குற கடையில வாங்கக்கூடிய எல்லா பொருள் விதிவிலக்கு இல்லாமல், அரிசி, பருப்பு, உளுந்து, மல்லி, மிளகா, மஞ்சள், எது, ரவை, ஜீனி, என்ன வாங்குறீங்க சாப்பிடறதுக்கு, எல்லா மூட்டைக்கு அடியிலுமே சல்பனமைட் டேப்லெட் வச்சுதான் வருது. ஏன் வைக்கிறாங்கன்னா அங்க செல்கள் உருவாக கூடாது. எந்த செல் உருவாக கூடாதுன்னா வண்டு பூச்சி வரக்கூடாது. வண்டுகளையும் பூச்சிகளையும் அழிக்கிறதுக்கு ஏற்கனவே பெஸ்டிசைட பயன்படுத்தி அதெல்லாம் அந்த வண்டுகளும் பூச்சிகளும் கட்டுப்படல. வண்டுகளும் பூச்சிகளும் பெஸ்டிசைடு மேல ஏறி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இப்போ அடுத்தடுத்த தலைமுறை வந்து அதனால இவன் என்ன செய்யறாங்கன்னா, இப்ப வண்டுகளா அது வளர்ச்சி அடையவே கூடாது, ஒரு செல் நிலையில இருக்கும் போதே அழிஞ்சிடணும். புரியுதா உங்களுக்கு பிரச்சனை? ஒரு வடிவம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு செல்லா, ஒரு செல் உயிரியா இருக்கிறப்பே அதை அழிக்கணும். அந்த அளவுக்கு தான் இப்போ தொழில்நுட்பம் பார்க்கப்படுது. மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியே செருப்பாலேயே அடிச்சிட்டு இருக்கிறான்னா இந்த கருமத்தினாலதான். ஏன் இந்த மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வேணான்னு சொல்லிட்டே இருக்கிறோம்? பேண்ட் போடாம இருக்கிறேன், கோமணம் கூட கட்டிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சாப்பாட்டுல நஞ்சு இல்லாம இருக்கணும். அந்த கோமணம் கூட வேணாம், என் அம்மனமா தெரியறேன், என் சாப்பிடுற சாப்பாடு நல்லா இருக்கணும். ஏதாவது மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தி பேசுனா நீங்க அது இல்லாம கார் வச்சிருக்க முடியுமா, ஏசி வச்சிருக்க முடியுமா இப்படின்னா முகன்னத்தனமான கேள்வி கேட்கறது. கார் ஏசி இல்லாம வாழ்ந்துடலாம், சாப்பாடு இல்லாம வாழ முடியாது. அப்போ சல்பனமைடு மாத்திரைகள் ஒவ்வொரு மூட்டை கீழையும் மாத்திரை இருக்கு, எல்லா வணிகர்களிடமும் இருக்கு. வெளிப்படையா தான் எழுதுறோம், யாராவது வழக்கு போட வேண்டியது தானே? வெளிப்படையா தானே எழுதுறோம், இல்லைன்னு சொல்லட்டுமே? சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சாதாரணமா நிரூபிக்க முடியாது. அரசாங்கம் நினைச்சதுன்னா ஒரே ஒரு ரைடு எல்லா கிடங்குகளுக்கும் உள்ள போனுச்சுன்னா மூட்டை மூட்டையா சல்பனமைட வெளியில எடுத்துட்டு வரலாம். அவ்வளவு மாத்திரைகள் இருக்கு. அதனாலதான் 7 வருஷமா மிளகாய வச்சிட்டு இருக்காங்க, 15 வருஷமா மஞ்சள் வச்சிட்டு இருக்காங்க. 15 வருஷமா ஆகுது அறுவடை பண்ண மஞ்சள் அப்படியே இருக்கு. இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு. கொங்கு மண்டலத்துல விலை ஏறும்போது வெளியில விடுவாங்க. மல்லி, ரவா, எதுலயாவது வண்டு வருதா, எதுலயாவது புழு வருதா, எதுலயாவது பூச்சி வருதா? அரிசியில வண்டு வருதா முதல்ல அது சொல்லுங்க. இதான் நாங்க போன மாசம் 2 மாதங்களுக்கு முன்பு இயற்கை அரிசியை வாங்கி வச்சோம். இட்லி அரிசி எல்லாம் ஒரு ஒரு மூட்டை அப்படியே பழுத்து போச்சு. அதை அப்படியே வீட்டுல வச்சுட்டு மீதி தான் கொண்டு வந்தோம். 2 மாதம் தாங்க மாட்டேங்குதுங்க அரிசி வாங்கிட்டு வந்து வச்சு. ஆண்டு கணக்கில் அரிசி இருக்கு கிடங்குகள்ல. எப்படி இருக்குன்னா ஒரு செல் கூட உயிர் உற்பத்தி ஆகாத வகையில நஞ்சு கலக்க, அந்த கிடங்குகளே வெறும் நஞ்சு வாயுவால் நிரப்பப்பட்டது. சல்பனமைடு மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னபடி அதிகமா சொல்றதுல எனக்கு முதல்ல விருப்பம் இல்லை. நடக்கிறது அதிகமா இல்லை, நடக்கிறது அப்படியே சொன்னாலே சொல்றதுக்கும் சங்கடமா இருக்கு, கேட்கறவங்களுக்கும் ரொம்ப சங்கடம். எனக்கே சங்கடம்னா உங்க நிலைமை அதோட மோசமா தான் இருக்கும். ஒவ்வொரு தொழில்நுட்பம், உணவு தொழில்நுட்பத்துக்கு பின்னாடி அல்லது கருவிகளோட தொழில்நுட்பத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேதிப்பொருள்களும், அந்த வேதிப்பொருள்கள் உருவாக்கப்படக்கூடிய நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களும் என்ன இருக்குன்னா, மனிதர்களுடைய ஆரோக்கியத்தை சிதைப்பனவாக இருக்கின்றன என்பது எல்லா அரசுகளுக்கும் தெரியும், எல்லா மருத்துவ துறையினருக்கும் மிக நன்றாக தெரியும். இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வேதிப்பொருள்கள் தான் இருக்கின்றன என்பது எல்லாருக்குமே, இது ரகசியமே கிடையாது. எல்லா மருத்துவர்களுக்கும் தெரியும், எல்லா மருத்துவமனைகளுக்கும் தெரியும், எல்லா பார்மா நிறுவன உரிமையாளர், ஏன் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் தெரியும். பெயின் கில்லர் மாத்திரை சாப்பிட்டா ஆண்மை குறைவு ஏற்படும், அடிக்கடி பெயின் கில்லர் சாப்பிட்டா குழந்தை இல்லாமல் போகலாம், அடிக்கடி பெயின் கில்லர் சாப்பிட்டா ஆண்மை குறைவு ஏற்படலாம்னு ஏன் சொல்றேன்னா, அதான் புத்திசாலித்தனமா பேசுறது. இட் மே காஸ் அப்படின்னா என்ன, இட் காஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இட் காசஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது சிகரெட்டுக்கு மட்டும்தான் சொல்லணும். சிகரெட்டுக்கு இட் காசஸ் கேன்சர் அப்படி சொல்லிடலாம். சல்பனமைடுக்கு இட் மே காஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சிகரெட் குடிக்கிறவங்க கொஞ்சம் தான் நாட்டில், சல்பனமைடு சாப்பிட்றவங்க எல்லாருமே. சிகரெட்டை பத்தி நிறைய பேசலாம், சல்பனமைடை பத்தி பேசவே யாராவது சொல்றாங்களா? புள்ளி விவரத்தின் அடிப்படையில பெண்களுக்கு ஏன் அதிகமா கேன்சர் வருது? எல்லா பெண்களும் திருட்டு தம் அடிக்கிறீங்களா? ஏன் இவ்வளவு பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருது? வீட்டுக்காரர் வெளியில போனா அதான் நடக்குதா? என்ன என்ன கொரலேஷன் இருக்கு இதுக்கு, அதுக்கு என்ன தர்க்கபூர்வமான தொடர்பு இருக்கு? தர்க்கபூர்வமான தொடர்பு நம்ம உணவுப் பொருள் இருக்கு. இது இந்த கவனம் இங்க திரும்பிட கூடாதுன்றதுக்காக ஒரு பிரச்சாரம் பெருசா செய்யப்படுது. எல்லார் கையிலயும் வாயிலையும் சிகரெட்டை வச்சு விடுற நோக்கத்துல எல்லாம் நான் பேசல. நீ இத பத்தி பேசுறன்னா ஏன் அதை பத்தி பேச மாட்டேன்றன்னு கேக்குற. ஏன் பேசலன்னா, இத பத்தி பேசுனா நீங்க சாப்பிடவே மாட்டீங்க, தூக்கி அடிப்பீங்க. ஒரு சிகரெட் அடிக்கிறவரை குற்றவாளியா நிறுத்துறது ரொம்ப, ஒரு எண்ணெய் நிறுவனத்தையோ அல்லது அரிசி நிறுவனத்தையோ ஒரு குற்றவாளியா நிறுத்துறதுல இங்க யாருக்குமே சம்பந்தம் இல்ல. ஆனா அவங்கதான் அதிகமான புற்றுநோய் உருவாக்கக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு குழந்தையின்மை, குழந்தை பேரின்மை நடந்துட்டு இருக்குன்னா, அடிப்படையாக நாம் பயன்படுத்தக்கூடிய அன்றாட உணவுப் பொருளே அதற்கு எதிரானது என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு கடைகளில் பொருள் வாங்குறது,
அல்லது இயற்கை வழியில் விளைவிக்கப்படாத பொருட்களை வாங்குறத எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு நிறுத்துங்க. ஆமா, மீண்டும் மீண்டும் சொல்றது, யாராவது விளம்பரம் செய்தால், தொலைக்காட்சியில ஒரு விளம்பரம் வந்ததுனாலோ அல்லது ஒரு பத்திரிகையில ஒரு விளம்பரம் வந்தாலோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, விளம்பரம் செஞ்சிட்டானா அவன் மூஞ்சில முழுகி விடாது, அவன் திருட. எந்த உணவுப் பொருளையும் சில நாட்களுக்கு மேல் பாதுகாக்க முடியாத பொழுது இந்த நிறுவனங்கள் எப்படி பல ஆண்டுகளுக்கு பாதுகாக்கின்றன என்ற கேள்வியை நீங்க கேட்டீங்கனாலே எந்த பிராண்டு வாங்க மாட்டீங்க. ஒரு எண்ணெய் கம்பெனிக்கு நீங்க போன் பண்ணி எனக்கு 1000 கிலோ எண்ணெய் வேணும்னு சொன்னா உடனே அனுப்பி வைக்கிறான், இல்ல 5000 கிலோ வேணும் சொன்னா உடனே அனுப்புவான். நீ எவ்வளவு கேட்டாலும் அனுப்புவான். எண்ணெய்னு ஒண்ணு இருந்தா தானே என்கிட்ட பற்று சரக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். காலையில வச்சோம் முடிஞ்சிருச்சு எண்ணெய், இன்னும் ஒரு 500 லிட்டர் இருந்தா சம்பாதிக்கலாம் தான். ஆனா அவ்வளவு உற்பத்தி இல்லையே, எங்க இருக்கு உற்பத்தி? இயற்கையான இன்னைக்கு ஏது அவ்வளவு உற்பத்தி? அவ்வளவு முதலீடு யார்கிட்ட இருக்கு? எங்கள்கிட்ட எங்க இருக்கு அவ்வளவு முதலீடு? உற்பத்தியும் கிடையாது முதலீடும் கிடையாது, இதுதான் வியாபாரம். அப்ப இத மாதிரி நிறைய பேர் ஒண்ணுன்றதான் நாங்க சொல்றது. இத மாதிரி நிறைய பேர் வாங்க, நிறைய பேர் எண்ணெய் செக்கு போடுங்க, நிறைய பேர் பொதுமக்கள்லாம் போய் இந்த செக்கு கடைக்காரர்களுக்கு தனித்தனியா தொழில் செய்யறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்க எவ்வளவு ஆதரவு கொடுத்தாலும் ஒரு செக்கு கடைக்காரர் திடீர்னு போய் 200 லிட்டர் கேட்டா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாளைக்கு வந்து எடுத்துங்கன்னு சொல்லுவாரு. அவரு தான் நேர்மையான ஆளு. 200 லிட்டர் வேணுமா, டீ சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொன்னா அவன் எண்ணெயா வச்சிருப்பான். எங்கிருந்து வச்சு எப்படி 1-2 டன் கேட்டா கிடைக்குது? 5 டன் மிளகாத்தூள் வேணும் அப்படின்னு ஒரு பிரபலமான மசாலா பொடியில கேளுங்க, பணத்தை போட்டுட்டு எஸ்எம்எஸ் அனுப்புன்றான். எல்லா பொருளும் எப்ப கேட்டாலும் கிடைக்குது. ஆனா இது இயற்கை விதிகளுக்கு முரணானது. இதே ஊர் சந்தைக்காக மிளகாய் கொள்முதல் பண்றதுக்கு நாங்க இயற்கை வழி வேளாண்மை வல்லுநர் ஒருத்தர் கேட்கிறோம், 2 மாதத்துக்கு முன்னாடி தான் கேட்டோம். மொத்தமா நாங்க வாங்கி வச்சுக்கிறோம். இங்க பொது உடைமை விற்பனைன்னு ஒண்ணு, பொது உரிமை விற்பனைன்னு ஒண்ணு செய்யறோம். நாங்களே வாங்கி கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் குறைந்த விலையில கொடுக்கலாம்னு இப்ப அரிசி எல்லாம் அப்படி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல மிளகாயும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கேட்டா அவங்க சொன்னாரு, என்னங்க இப்ப போய் மிளகாய் கேக்குறீங்க, இதெல்லாம் ஆடிப்பட்டதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுங்கன்றாரு. ஏன்னா உண்மையான மிளகாய ராமநாதபுரம் பக்கம் மானாவாரியா விவசாயம் பண்றவங்க ஆடிப்பட்டதுக்கு முன்னாடியே அறுவடை பண்ணி வித்துறாங்க, அதுக்கப்புறம் மிளகாய் கிடையாது. தெரிஞ்சுக்குங்க மக்களே, நியாயமா இயற்கை வழியில மிளகாயை விளைவிச்சா அப்பதான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வாங்கி தான் வச்சுக்கணும். 6 மாசத்துக்கு பாதுகாக்கிறதுக்கு மரபு வழிப்பட்ட தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அதை யார் செய்யறா? இந்த மாதிரி ஏதாவது முட்டாத்தனமான இயற்கை விவசாயிகளும் அதுக்கு கடை வச்சுட்டு தெரிஞ்சு கடை வாங்கிட்டு இருக்கிறவங்களதான் அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. மனசாட்சி உறுத்துதுன்ட்டு அவன் செஞ்சுட்டு இருப்பாங்க. எவ்வளவு வச்சுக்க முடியும் ஒரு கடை? 100 கிலோ 200 கிலோ வச்சிருந்தா பெருசு, அவ்வளவுதான் முடியும். ஆனா எப்ப கேட்டாலும் இவங்கள்ட்ட மூட்டை மூட்டையா மிளகா இருக்கு. நீ போய் 10 மூட்டை வேணும்னு கேளுங்க எடுத்துக்கங்கிறான், 100 மூட்டை வேணும்னு கேட்டா எடுத்துக்கன்றான், 1000 மூட்டை வேணும்னா கொஞ்சங்கன்னு போன் பண்ணிட்டு எடுத்துக்கன்றான். என்ன காரணம்னா, அறுவடையின் போது இவர்கள் மொத்தமாக கொள்முதல் செய்து கிடங்குகளில் அடைத்து சல்பனமைட் போன்ற நஞ்சுகளை வைத்து அவற்றிலே புழு பூச்சி அல்ல ஒரு செல்லு கூட உருவாம இவங்க ஆண்டு கணக்கில் பாதுகாத்து இந்த செல்வங்களை எல்லாம் குவிச்சு வச்சிருக்கிறாங்க. சேர்ந்துகிட்டே இருக்கு, குவிஞ்சுகிட்டே இருக்கு. 1000 கிலோ கேட்டாலும் கொடுக்க முடியும். இது இல்ல, இது வியாபாரமும் கிடையாது, இது அறிவியலும் கிடையாது, இதெல்லாம் பாவம். இதுல செய்தெல்லாம் சம்பாதிச்சு யாரும் நல்லாவே இருக்க முடியாது. உணவுல கை வைக்க கூடாது. நீ ஒரு ஏசி புட்டியில 2000 ரூபாய் கூட வச்சுக்க, பிரச்சனை இல்ல. கார் விலைய நீ அதிகமா சொல்லு, பிரச்சனை இல்ல. வேணும்னா வாங்கலாம், வேணான்ட்டு போலாம். ஆனா சாப்பிட்டு ஆகணும் எல்லாரும். பணம் கொடுக்கவும் தயாரா இருக்கு இந்த சமூகம், ஆனா சாப்பாட்டுல கை வைக்க கூடாதுதான் பாவம். இப்படி ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கு பின்னாடியும் வணிக நிறுவனங்கள், விளம்பர நிறுவனங்கள்லாம் மனசாட்சி இல்லாம வேலை செஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா, அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருந்த மக்கள் தொகை இன்னைக்கு விகிதாச்சாரமே குறைஞ்சு குழந்தையின்மை என்பது ஏதோ மிகப்பெரிய நோய் மாதிரி இந்த சென்னைக்குள்ள தாம்பரத்துக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து கோயம்பேடு போற வரைக்கும் எத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கு? அதுக்கு பேரு ஃபெர்டிலிட்டி சென்டர். ஃபெர்டைல்னா வளம், ஃபெர்டைல் லேண்ட் அப்படின்னா வளமான நிலம், ஃபெர்டிலிட்டினா வளப்படுத்துதல், வளம் மிக்க, அதுக்கு பேரு ஃபெர்டிலிட்டி சென்டர். என்ன, ஊசி போட்டு அல்லது வேற ஒரு பெண்ணை வாடகைக்கு எடுத்து குழந்தைய பெத்து கொடுக்கறதுக்கு பேரு ஃபெர்டிலிட்டி சென்டர். அப்ப இயற்கையா பெத்துக்கிறவங்களும் என்ன பஞ்சத்திலே பெத்துக்கிறாங்க, எதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இயற்கையாவே புள்ள பெத்துக்கிறவங்களும் அப்ப என்ன இன்ஃபெர்டைலான சைல்ட் பர்த், அதெல்லாம் நீ தான் இன்ஃபெர்டைலான ஒரு சைல்ட் பர்த்தை வச்சிட்டு இருக்க, ஒரு தொழில்நுட்பத்தை வச்சிட்டு இருக்க. இயற்கையாவே உடலுறவு கொண்டு புள்ள பெத்துக்கிறவங்க தான் ஃபெர்டைலான ஆளு. இவங்க சாப்பாட்டுல விஷத்தை கொட்டினா அதுக்கு பேர் பசுமை புரட்சி, கடல்லையும் மீன்லயும் விஷத்தை கொட்டினா அதுக்கு பேர் நீல புரட்சி, மாடுகள் எல்லாம் சித்திரவதை பண்ண அதுக்கு பேரு வெண்மை புரட்சி. இவன் வைக்கிற பேர் முழுக்கவே செய்யற செயலுக்கும் இந்த பேருக்கு சம்மந்தமே இருக்காது. இந்த மாதிரியான ஃபெர்டிலிட்டி சென்டர்கள்லாம் உருவானதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, இந்த மக்களோட உரையாடும் போது நான் புரிஞ்சுக்கிறது,
என்ன நடக்குதுன்னா, திருமணமாகி கணவனும் மனைவியும் இயல்பா மனம் ஒருமித்து அப்புறம் உடல் ஒருமித்து உடலுறவு கொள்றதுக்குன்னு ஒரு அவகாசம் வேணும் இல்லையா, அந்த அவகாசத்தை கூட நோயா மாத்தி விட்டாங்க. உடனே சில பரிசோதனை, 6 மாசம் ஆச்சுன்னா நியாயமா என்ன சொல்லணும், 6 மாசத்துல எதுக்கு வந்து பாக்குற கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அது மாதிரி சொல்ற மருத்துவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அப்படி அனுப்புனா கூட ஏதாவது சத்து மாத்திரை எழுதி கொடுக்குறது. ஃபோலிக் ஆசிட்னு ஒரு மாத்திரை கொடுத்துட்டு இருக்கிறாங்களே, ஃபோலிக் ஆசிட் நான் ஏற்கனவே சொன்னபடி செல்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான அமிலம் உடம்புல இருக்குது. முதல் குழந்தைக்கு கர்ப்பமா இருக்கும் போது ஃபோலிக் ஆசிட் அதிகமா கொடுத்தா, தேவைக்கு அதிகமா உடம்புல ஃபோலிக் ஆசிட் அதிகமாயிடுச்சுன்னா செல்களுடைய வளர்ச்சி எல்லாம் அதிகமாயிடும். செல்கள் இயற்கையா எவ்வளவு வளரணுமோ அவ்வளவு வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ ஃபோலிக் ஆசிட் ஒண்ணு கொடுக்குறாங்க, ஃபோலிக் ஆசிட கொடுத்து என்ன ஆகும், உடம்புல ஏற்கனவே உங்க உடம்புல தேவையான செல் வளர்ச்சி இருக்குன்னா ஃபோலிக் ஆசிட் உள்ள போனோடனே செல்களோட வளர்ச்சி எல்லாம் தாறுமாற அதிகரிக்கும். புற்றுநோயுடைய ஆரம்ப நிலைன்னு அவங்க சொல்ற கட்டிகள் இருக்கு, அந்த கட்டி எல்லாமே செல் மல்டிபிளிகேஷன் தான், செல்களுடைய பெருக்கம். கட்டி ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்துல செல்கள் பெருகி போயிருக்குன்னு அர்த்தம். கர்ப்பப்பையில நிறைய கட்டி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கட்டி எல்லாம் அதிகமான செல்கள், செல்களுடைய பெருக்கம், மல்டிபிளிகேஷன் ஆஃப் செல்ஸ். ஏன் திடீர்னு அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கு ஏன் செல் அவ்வளவு பெருகுனுச்சுன்னா, நீ தான் ஃபோலிக் ஆசிட் தானே கொடுத்த, ஃபோலிக் ஆசிடோட வேலை என்ன, செல்களை பெருக வைக்கிறது. இவன் சாப்பாட்டுல சல்போனமைடை கொடுத்து ஃபோலிக் ஆசிட் செல்களோட வளர்ச்சியே இவன் ஒரு பக்கம் அழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் செல் வளர்ச்சியே இல்ல, கரு தங்க மாட்டேங்குதுன்னு அங்க போட்டா ஃபோலிக் ஆசிடா கொடுத்து கர்ப்பப்பையில பூரா கட்டி வர வைக்கிறது. இப்ப குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் மறு குழந்தை வேணும்னு சொல்லி போனாலோ, அல்லது குழந்தை கரு தங்கவே இல்லை செதஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி போனாலோ, உனக்கு கர்ப்பப்பையில சிறு கட்டிகள் இருக்கு, இது கேன்சரா மாறுற வாய்ப்பு இருக்கு, கர்ப்பப்பை எடுத்துரு. அடுத்தது இப்படியா வந்தது கட்டி, நீங்க எல்லாம் இந்த பூமியில அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படியா வந்தது, பொம்பளைகளுக்கு எல்லாம் வயிற்றுல எல்லாம் இவ்வளவு கட்டி இருந்ததா, இந்த மருத்துவர்கள் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பப்பை பூரா கட்டி கட்டியா வருது இல்லையே. 15 புள்ள பெத்தோம் நாங்க, 15 புள்ள, 16 புள்ள, 18 பிள்ளைகள் எல்லாம் பெத்த சமூகமாச்சு, இங்கேயே ஒரு பிள்ளைக்கே ஏன் போய் வரிசையில நிக்கிறோம் நாங்க என்றால், இந்த உடல்களை வைத்து இந்த மனங்களின் மீது ஒரு மிகப்பெரிய சூதாட்டம், வெறியாட்டம், சூதாட்டம் கூட வெறி பிடித்த ஆட்டம், பணம், புகழ், வளர்ச்சி, இந்த மாதிரியான கேவலமான பெயர்களின் பேரால் நடத்துற ஒரு ஆட்டம். ஒரு அடிப்படையான செய்தி நான் உங்களுக்கு சொல்லியே தெரியணும், நம்ம ஏதாவது ஒரு நவீன தொழில்நுட்பம் அல்லது மருத்துவத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு சொன்னோம்னா ஒரு ஒரு அழகான பொய்ய அவங்க சொல்லுவாங்க. சமீபத்துல கூட ஒருத்தர், அவருடைய மகள் நம்ம கிட்ட செம்மை சமூகத்துல இருக்கவங்க, அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு அவங்க அப்பா ரொம்ப வருத்தமா எனக்கு பேசும்போது, அளவுபதியே வேணாம்னு சொல்றீங்களே, அந்த காலத்துல எல்லாம் 37 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாங்க, இப்பெல்லாம் நம்ம 60 வயசு வரைக்கும் வாழ்றோமே அப்படின்னு ஒரு புள்ளி வரைஞ்சொன்னு அப்படி சொல்லிட்டு அதோட நிக்கல, உங்களுக்கு அது கூடவா தெரியாதுன்னு என்ன கேட்டாரு. எனக்கு தெரியாதப்பா, உனக்குதான் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு ஏதோ வருத்தல பேசுறாருன்ட்டு நான் அவர்கிட்ட ஒன்னும் பேசல. சராசரி ஆயுள் காலம் நமக்கு அதிகரித்திருக்கிறதுன்னு ஒரு கதை சொல்றாங்க, அதாவது ஒரு ஒரு தரவு சொல்றாங்க. நீங்க எல்லாரும் இப்ப நீங்க நான் கேட்கிற கேள்விக்கு மனசுலயே பதில் சொல்லிக்கணும், உங்களுடைய சொந்த கிராமம் இது மனசுக்குள்ள கொண்டு வந்துருங்க, 50 ஆண்டுகளுக்கு முன்பு எத்தனை பேர் இறந்து போனோடனே டெத் சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னு பதில் சொல்லுங்க. ஏன்டெல்லாம் சொல்ல வேணாம், ஒருத்தரால கூட பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். உங்க சொந்த கிராமத்துல 50 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன எத்தனை மனிதர்கள் இறப்பு சான்றிதழ் வாங்கி இருக்கிறார்கள், அந்த இறப்பு சான்றிதழ் இன்னைக்கு எத்தனை பேர்ட்ட இருக்குன்னு சொல்லுங்க. இறப்பு சான்றிதழ் என்ற ஒரு தடயம் தரவு இல்லாமல் மனிதர்களின் சராசரி ஆயுளை சொல்றதுக்கு வேற என்ன தொழில்நுட்பம் வச்சிருக்கீங்கன்னு அவங்க சொல்லட்டும். இன்னைக்கு இறந்து போற அரசாங்கத்தோட புள்ளி விவரத்தின்படி வீட்டில் இறந்து போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 12, 100க்கு 12 பேர் வீட்டுல சாவறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 88 பேர் ஆஸ்பத்திரியிலயும் ஆஸ்பத்திரி சார்ந்த இடத்துலயும் சாவறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் என்னோட கண்டுபிடிப்பு எல்லாம் கிடையாது, இந்தியாவோட சென்செக்ஸ் வெப்சைட்டுக்கு போய் பாருங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இணையதளத்துக்கு போனா இது இருக்கு. மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த ஏற்பாடுகளின கீழே இறந்து போவோர் நிறைய பேர் இருக்காங்க, நான் கூட்டி சொல்றேன், 88 பேர், 12 பேர் வீட்டுல சாவறாங்க, எந்த மருத்துவமும் எடுத்துக்காம சாவறவங்க 12 பேர், சகல விதமான படைகளோடையும் பரிவாரங்களோடையும் போய் பாதுகாப்பா சாவறவங்க 88 பேர். இப்போ 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள்
எண்பது வயதுல செத்தாங்களா, நூறு வயதுல செத்தாங்களா, 120 வயதுல செத்தாங்களா, இல்ல 25 வயதுலயே செத்து போனாங்களான்னு பேசுறதுக்கு இருக்க வேண்டிய யோகியதை என்னன்னா, டேட்டா ஷீட்னு ஒண்ணு வேணும், ஒரு தரவு புத்தகம் வேணும். அந்த தரவு புத்தகத்துல இவரு இந்த தேதியில செத்து போனாரு, இவரு இந்த நோயால செத்து போனாரு, இல்லைன்னா அடிபட்டு செத்தாரு, இல்ல இயற்கையா செத்தாரு, இவர் செத்து போன தேதி இது, நான் நேரம் இது, கூட இருந்து கையெழுத்து போட்டவங்கன்னு ஒரு டெத் சர்டிபிகேட்னு ஒரு ஒண்ணு வேணும். இந்த நாட்டுல வாக்களிக்கும் உரிமை எத்தனை பேருக்கு இருந்தது வெள்ளக்காரங்க காலத்துல, பிரிட்டிஷ்கார காலத்துல எல்லாராலையும் ஓட்டு போடவே முடியாது. வாக்களிக்கும் உரிமையே வரி செலுத்துவோருக்கு தான் இருந்தது. வரி செலுத்துவோர் தான் அரசாங்கத்தோட கணக்குக்குள்ளே வந்தாங்க. ஒரு ஊர்ல 10 தொழிலதிபர்கள் இருக்காங்கன்னா, அந்த 10 தொழிலதிபர்கள் வரி செலுத்துவாங்க, அவங்கதான் அரசாங்கத்தோடைய கணக்கு புத்தகத்துல இருந்தாங்க. அந்த 10 பேர்ல 5 பேர் செத்து போனா டெத் சர்டிபிகேட் வாங்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா 10க்கு 9 பேர் இறப்பு சான்றிதழ் வாங்காதவங்க தான். எதுக்கு வாங்கணும்? பென்ஷன் கொடுக்க போறியா, இல்ல ஏதாவது இன்சூரன்ஸ் கேட்டுட்டு அலைஞ்சாங்களா? இன்னைக்கு நாங்க கையேந்தும் சமூகமா மாறிட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு சர்டிபிகேட் கேட்கிற, அதெல்லாம் பிறந்தாலும் சர்டிபிகேட், செத்தாலும் சர்டிபிகேட். அந்த காலத்துல யாருக்கு சான்றிதழ் தேவைப்பட்டுச்சு? அது வரி செலுத்துற நிலைமையில இருந்தவன் செத்து போயிட்டேன்னு உன்ட்ட குடும்பத்தினர் எல்லாம் போய் ஜமீன் இறந்துட்டாருங்க, ஒரு இறப்பு சான்றிதழ் கொடுங்கன்னு உன்ட்ட வந்து கேட்டாங்களா? எந்த அடிப்படையில அந்த காலத்துல எல்லாம் 30 வயசுல செத்தாங்கன்னு சொல்ற? பதில் சொல்லணும். எல்லார்ட்டையும் தான் கேக்குறோம், இது வெளியிலயும் இந்த இந்த ஒளிப்பதிவு போகுது, பதில் சொல்லட்டும். அப்போ சராசரி ஆயுள் காலம் அப்போ குறைவா இருந்தது, இப்ப அதிகமா இருக்குன்னு சொல்றது, இத மாதிரி ஒரு பொய்ய உலகத்துல யாருமே சிந்திக்க கூட முடியாது. ரேஷன் கார்டு எடுக்காத குடும்பங்கள் இப்பொழுது இந்தியாவில் அதிகங்க. இப்பவும் இந்தியாவில ரேஷன் கார்டு இல்லாதவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் கணக்கிலேயே கிடையாது. ஆதார் அட்டை எடுன்னு காலில் உள்ளாத குறைய கெஞ்சிட்டு இருக்காங்க இன்னை வரைக்கும். அந்த அட்டை எடுக்கல, பான் கார்டு இல்ல, அரசாங்கத்தோட எந்த புள்ளி விவர கணக்குக்குள்ளேயும் வராதவங்க இப்பொழுதும் இந்தியாவில் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் எந்த வயசுல சாப்பிட்றாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்போ கிராமத்துல நாங்க பார்த்தோம், 80 வயதுல ஒரு தாத்தா இப்பவும் இருக்காரு, நாங்க பாக்குறோம். இப்பொழுது எங்க அப்பா 80 வயசுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்குது வீட்டுல, இப்ப இருக்கு. அதுக்கு பர்த் சர்டிபிகேட்டும் கிடையாது, செத்தா அதுக்கு நாங்க டெத் சர்டிபிகேட்டும் வாங்க போறது இல்லை. அப்ப அது என்னங்க, நீ எந்த கணக்குல கொண்டு வருவ? மருத்துவமனைகளுடைய வரவுக்கு பிறகு மருத்துவமனையில் இறந்து போவோருடைய எண்ணிக்கை அதிகரித்தது. அவர்களுடைய சராசரி ஆயுள் தான் இவர்கள் சொல்லக்கூடிய 35. மருத்துவமனை பக்கமே போகாம இறந்தவர்களுடைய எந்த பதிவும் இவங்கள்ட்ட கிடையாது. அப்போ மனிதன் நம்முடைய சராசரி ஆயுள் அதிகரித்தது என்று சொல்வது, அவர் எது பேசினாலும், இப்ப நாங்கெல்லாம் ஏதாவது ஒரு பொது இடத்துல பேசுறோம்னா ஏதாவது ஒரு டேட்டா இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிறது. இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க டிவி ஷோல உட்காந்துட்டு இதெல்லாம் அனெக்டோட்டலா நீங்க பேசக்கூடாது. இத பத்தி யாராவது ஏதாவது சொல்லிருக்காங்களா? இப்போ இந்தியாவில் 60 ஆண்டுகளுக்கு முன்பு இறப்பு சான்றிதழ் பெற்றவருடைய எண்ணிக்கை குறைவுன்னு நான் சொல்றதுக்கு யார் சொல்லணும்? ஆனா இவங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இருந்து யாராவது ஒரு ப்ரொஃபசர் சொல்லணும், அப்பதான் ஒத்துக்குவேன். அந்த காலத்துல டெத் சர்டிபிகேட் இல்ல சார், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலே சொல்லிட்டாங்கன்னா பாருங்களேன். இது வாயில எல்லாம் பால் டாயில கரைச்சு ஊத்திட்டு பால் டாயில் சாப்பிட்டா நல்லதுன்னு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலே ஒரு ரிப்போர்ட் இருக்குன்னு ரிப்போர்ட்டை காட்ட முடியும். எல்லாத்துக்குமே ரிப்போர்ட் இருக்கு. பர்மிட்டட் கலர்ஸ் அல்லது பர்மிட்டட் கெமிக்கல்ஸ் போட்டு தயாரிச்சாச்சுன்னா பால் டாயில குடிக்கலாம் சார் அப்படின்னு ஒரு ஹைபோதிசிஸ உருவாக்க முடியும். அப்படிலாம் இருக்கு ஏற்கனவே. இதை நம்ம ஒத்துக்குவோமா? இவங்க எல்லாம் ஒத்துக்குவாங்களா? எது தனக்கு வசதியாக அதை பெரிய டேட்டாவா பேசுறது, அது பெரிய எவிடன்ஸ் பேஸ்டு சயின்ஸ் சொல்றது. எவிடன்ஸ் பேஸ்டு சயின்ஸ் பேசக்கூடிய ஆட்கள்ல நான் பார்த்து கேட்கறேன், எந்த அடிப்படையில சராசரி ஆயுள் 1950க்கு முன்பு குறைவா இருந்ததுன்னு சொல்ற? அதுக்கு என்ன டேட்டா ஷீட் இருக்கு? நானும் போய் பார்த்துட்டேன், சும்மா பார்க்காம பேசல. இந்தியன் சென்சஸ் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சென்சஸ் போர்டு என்ன எடுத்து பாருங்க, இந்தியாவோட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அமைப்புடைய வரலாறு என்ன, அது எப்போ தொடங்கப்பட்டது, அதுல இன்னைக்கு யாரெல்லாம் பொறுப்புல இருக்காங்க, இவங்களோட டேட்டா பேஸ் என்ன, எல்லாமே இணையதளத்துல இருக்கு. எங்க இருக்கு டெத் சர்டிபிகேட் காட்டு? 1930 30ஆம் ஆண்டு இந்தியா முழுக்க இறந்து போனவர்களோட எண்ணிக்கை அப்படின்னு எவிடன்ஸ் பேஸ்டா சொல்லு, 40ல சொல்லு 50ல சொல்லு காட்டு. என் ஊர் ஆச்சாம்பட்டி, ஆச்சாம்பட்டில 1929 இத்தனை பேர் இருந்தாங்க, இத்தனை பேர் செத்தாங்க, இவங்களுக்கு எல்லாம் வயசு சொல்ல, உங்க ஊருக்கெல்லாம் சொல்லட்டுமே? சொல்ல முடியாது, ஏன்னா அப்படி ஒரு தரவு இல்ல. இன்னைக்கு சொல்லலாம், ஏன்னா சாவு பூரா ஆஸ்பத்திரியில நடக்குது, இன்னைக்கு சொல்லலாம். செத்து போறதெல்லாம் பெரும்பாலும் ஆஸ்பத்திரியில, அதனால சாவும் போதே அவன் டெத் சர்டிபிகேட் பிரிண்டர் தான் ஓடிக்கிட்டே இருக்கே ஆஸ்பத்திரியில, அந்த பிரிண்டர் நிக்கிறதே இல்லையே. அங்க வேலை செய்யறவங்க தான் 3 ஷிப்ட் வேலை செய்யறாங்க, அடிச்சு நவுத்திட்டே இருக்கு.
டெத் சர்டிபிகேட் குடு குடு குடு, நீ இன்னைக்கு வச்சிருக்க புள்ளி வரும், உன்னுடைய வருகைக்கு பிறகு உன்னுடைய மருத்துவ நிறுவனங்கள் பெருகிய பிறகு மரணங்கள் பெருகி இருக்கின்றன, மரண சான்றிதழ்கள் பெருகி இருக்கின்றன, அதனால நீ பேசுற நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ வருவதற்கு முன்பு என்னுடைய சமூகத்தில் ஒரு சான்று கிடையாது. அப்பொழுதுதான் நாங்கள் நன்றாக வாழ்ந்தோம். அப்பொழுது எங்களுடைய உணவு நன்றாக இருந்தது, நீர் நன்றாக இருந்தது, காற்று நன்றாக இருந்தது, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான உறவு நன்றாக இருந்தது, 15 குழந்தைகளும் 10 குழந்தைகளும் பிறந்துச்சு. இப்ப மக்கள் தொகை குறைப்பு, உணவுத்துறை, பல்வேறு துறைகள்ல இவர்கள் இருக்கக்கூடிய கொள்ளையடிக்கும் நோக்கம் எல்லாம் சேர்ந்து சில தவறான தகவல்களை, பொய்யான பரப்புரைகளை அவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நமக்கு திருமணத்துக்கு பிறகு குறிப்பிட்ட காலத்துல இயல்பாகவே குழந்தை பிறக்கணும்னா, இயல்பாகவே அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்தாச்சு அப்புறம் அது கரு தங்கணும் என்றால் இருக்க வேண்டிய அடிப்படை இந்த இரண்டு பேருடைய உடலும் மனதும் தகுதி உடையதா இருக்கணும். ரெண்டு பேரோட உடம்பும் தகுதியா இருக்கணும். எந்த நிலமும் எந்த விதையும் தகுதியுடையதாக இருக்கிறதோ அங்கு காடு வளர்வதை எவர் தடுக்க முடியும்? ஏன் வளரலன்னு சொல்லுதா? வீசி விட்டா முளைக்கும். நல்ல நிலத்துல விதையில சத்து இருக்கணும், நிலத்துல சத்து இருக்கணும். முளைக்கலன்னா என்ன பிரச்சனை? இங்க நிலமும் விதையும் சீரழிஞ்சு கிடக்கு. இதுக்கு எதுக்கு மருத்துவம்? இதுக்கு என்ன மருத்துவம்? இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் குழந்தையின்மைக்காக மருந்து தருவதாக யாராவது சொன்னால் அது சட்டப்படி குற்றம்னு இன்னைக்கும் சொல்லுது. தெரியுமா உங்களுக்கு? ஃபெர்டிலிட்டி சென்டர்ல எல்லாம் நியாயமா அவர்களுடைய அறிவிப்பு பலகையில இந்த சட்டத்தை எழுதி ஒட்டணும். இதுவும் சட்ட விதி, சட்டத்தில் இருக்கிற விதியை தான் நான் சொல்றேன். குழந்தையின்மைக்காக மருந்து தருவதாக யாராவது சொன்னால் அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு ஊசி போடுறேன்னு சொன்னாலோ, மாத்திரை தரேன், இந்த ஊசியை போட்டுக்க, இந்த மாத்திரையை சாப்பிட்டுக்க, உனக்கு குழந்தை போறக்குன்னு ஒரு டாக்டர் சொன்னா அது அஃபென்ஸ், அது கிரிமினல் குற்றம். இதுதான் சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தை ஃபெர்டிலிட்டி சென்டர்ல எல்லாம் எழுதி ஒட்டணும், தமிழ்ல எழுதி ஒட்டணும், அதுவும் சட்டம் சொல்லுது. தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி ஒட்டணும், இதெல்லாம் சட்டத்துல இருக்கு. யாராவது ஒட்டுவாங்களா? ஒருத்தர் செய்யட்டுமே. இந்த நாட்டுல 1000 கரு உருவாக்க மையங்கள் இருக்கு, ஒரு டாக்டர் செய்யட்டும். நான் பேசுறதை நிறுத்துறேன். இப்படி ஒரு பலகையை எழுதி ஒட்டுவதும் மருத்துவமனையை இழுத்து பூட்டுவதும் ஒன்று என்பது அவர்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு அந்த தகவலே தெரியாது. இதுக்கெல்லாம் வைத்தியம் கிடையாது, மருந்து கிடையாது என்ற தகவலே தெரியாது. மருத்துவ நிறுவனங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் போனா கொஞ்ச நாள் கழிச்சு அலையா அலைஞ்சு நொந்து நொம்பலப்பட்டு புள்ள பிறக்குதுன்னா நீங்க போகலனாலும் பிறக்கும். 7 வருஷம் அலைஞ்சதுக்கு அப்புறம் புள்ள பிறந்தா அவன் இந்த டாக்டர் செஞ்ச சாதனை இல்லை, நீங்க ரெண்டு பேரும் அப்பதான் சேர்ந்து இருக்கீங்க ஒழுங்கான அர்த்தம், உங்க உடம்பு அப்பதான் ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம். ஊர் உலகத்துல எல்லாம் டாக்டர் கிட்ட போய் புள்ள பத்திட்டு இருக்காங்க எல்லாரும். குழந்தை பேரு வேணும்னா அரச மரத்தை சுத்தணும்னு ஒரு காலத்துல பெண்கள் செஞ்சதை எவ்வளவு கிண்டல் பண்ணீங்க, அவ்வளவு நக்கல். இதுல வேற பகுத்தறிவு பிரச்சாரம் வேற. இப்பவும் சில பகுத்தறிவாளர்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. நான் கேக்குறேன், குழந்தை பேர் வேணும்னா ஊசி போடணுன்றதுக்கு பேர் பகுத்தறிவா? அரச மரத்தை சுத்துறதோ கோயிலுக்கு போறதோ ஒரு மனிதனோட நம்பிக்கை, அது தனி மனித உரிமை. அதை எவ்வளவு கிண்டல் பண்ணீங்க, அதன் மீது எவ்வளவு நக்கல். அது தனி மனித உரிமை, அதுல எப்படி கேள்வி கேட்க முடியும்? நீங்க எந்த சமயத்திலும் இருக்கதான் செய்யும். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும் நினைக்கிறாங்க, நினைச்சிட்டு போறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? ஆனா அது பெரிய மூட நம்பிக்கைனா, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தா மட்டும் புள்ள பிறக்குன்றது மட்டும் சயின்ஸா? அது சயின்ஸ்னா பதில் சொல்லுங்க. எப்படி குழந்தை பிறக்குது? எந்த மருந்து வழியா குழந்தை பிறக்குது? யாராவது ஒரு டாக்டர் சொல்லட்டும், ஒரு டாக்டர் அல்லது ஒரு பகுத்தறிவாளர் பதில் சொல்லட்டும். இந்த மருந்தை கொடுத்தா, இந்த ஊசியை போட்டா உடம்புல இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு கரு தங்கும் என்று சொல்லட்டும். சொல்லிட்டு ஏன் சொல்றது, உங்ககிட்ட சொல்றதோட நிக்க வேணாம், போய் சட்டத்தை போய் திருத்தட்டும், இந்திய மருந்து சட்டத்தை போய் திருத்தட்டும். குழந்தை இன்மைக்கு நாங்க மருந்து கண்டுபிடிச்சிட்டோங்க, ஊசி கண்டுபிடிச்சிட்டோம், இத போட்டுக்கிட்டா இனிமே குழந்தை பிறந்துடும் சொல்லிட்டு போய் சட்டத்தை திருத்து, இது முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதருக்கு உடலில் நுரையீரல் கேடு இருந்தாலும் குழந்தை இல்லாம போகும், கல்லீரல் கேடு இருந்தாலும் குழந்தை இல்லாம போகும், ஒண்ணு வேணாம். மலக்குடலில் அதிகமான காற்று தேங்குவதாலேயே பல பேருக்கு குழந்தை பிறக்கிறது இல்ல. இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறது. மலக்குடலில் அதிகமாக காற்று தேங்கினாலே குழந்தை தங்காது. ஏன் தங்காது என்றால், ஆண்களுடைய விந்துப்பை எப்பொழுதுமே வெப்பமானதுதான், விந்து வெப்பமா தான் இருக்கும். பெண்களுடைய நீர் தான் குளிர்ச்சியா இருக்கும். இந்த வெப்பமும் குளிர்ச்சியும் சேரணும், சேர்ந்தா குழந்தை தங்கும். ஆண்களுடைய விந்துப்பை ஏற்கனவே அது வெப்பமா இருக்கணும், மிதமான சூடு, மிதமான சூட்டுல இருக்கணும். விந்து வெளியேறும் போது ஒரு மிதமான சூடு இருக்கும், அதை விட அதிகமாக சூடா இருந்தா விந்து நீர்த்து போயிருக்கும். மலக்குடலில் அல்லது இறைப்பையில் அல்லது பெருங்குடலுடைய மற்ற பகுதிகளில் காற்று அதிகமாக சேர்ந்தால், காற்று அதிகமாக தங்கினால்
அந்த காற்று வெளியேறாமல் இருந்தால், மீண்டும் மீண்டும் காற்று அங்கே உற்பத்தியாகி கொண்டே இருந்தால் அந்த காற்று உடலின் எல்லா செல்களுக்கும் பரவி கொண்டிருக்கும். அது வாதம்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்ல, வாதத்துல பல வகை, நான் சொல்றது குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான். எல்லா உடலுடைய எல்லா செல்களுக்குமே அந்த வெப்ப காற்று பரவும். அந்த வெப்ப காற்று விந்து பைக்கும் போகத்தான் செய்யும். அதோட அமைவிடமே ரெண்டு பக்கம். விந்து பை அதிகமாக சூடானால், அதிகமாக வெப்பமடைந்தால், உள்ளே சேகரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உயிர்கள், அது எல்லாமே உயிர், உள்ள அந்த கோடிக்கணக்கான உயிர் இருக்கு ஒரு துளி விந்துல, அந்த உயிர்லாம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல உயிர் வாழ செத்து போயிடும். நம்ம ஒரு நிலத்துல பூமியில கடுமையான கோடை இருக்கும் பொழுது, நிலம் பாலம் பாலமா வெடிச்சிட்டு இருக்கும் போது போய் விதைய போட்டா, தண்ணி ஒரு குடத்துல தண்ணி ஊத்தி ஒரு செடியை நட்டா அது முளைக்காது. தண்ணி ஊத்துறதுனால எல்லாம் செடி முளைச்சிடாது. அப்படி முளைச்சாலும் அது வளராது. மீண்டும் மழை பெய்து பருவநிலை மாறினால்தான் ஊற்றும் தண்ணீருக்கே மரியாதை. கடுமையான கோடை இருக்கும் பொழுது, கடுமையான வெப்பம் இருக்கும் போது, அனல் தகிக்கும் பொழுது வீசப்படும் விதைகள் முளைப்பதில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு விதை முளைப்பதற்கும் மிதமான வெப்பநிலையும் மிதமான குளிர்ச்சியும் வேண்டும். அதிகமான வெப்பமோ அதிகமான குளிர்ச்சியோ இருந்தால் அங்கே உயிரணுக்கள் உயிர் வாழாது. ஆண்கள், கணிசமான ஆண்களுடைய விந்து பைகளில் உள்ள உயிரணுக்கள் இப்பொழுது நீண்ட காலம் அல்ல, நீண்ட நேரம் உயிர் வாழும் தன்மையில் இல்லை. இதற்கு பெரிய காரணம் எல்லாம் தேவையில்லை. இந்த காரணமே போதும். ஒருத்தரோட உடம்புல அதிக காற்று இருந்தாலே போதும். சுருக்கமா சொல்லணுங்க, இது ஒரு காரணம். பெண்களுக்கு மாதவிளக்கு, அதாவது அவங்க பூ பெய்திய பிறகு கோயிலுக்கு போறதுக்காக ஒரு மாத்திரையை போட்டுட்டு நிறுத்திக்கிறது, கல்யாணத்துக்காக ஒரு மாத்திரையை போட்டு நிறுத்திக்கிறது, அப்புறம் வரவேலின்றதுக்காக சில மாத்திரையை போட்டு வர வைக்கிறதுன்னு அணைக்கட்டை திறந்து மூடுற மாதிரி கருப்பைய திறந்து திறந்து மூடிட்டு இருந்தா, அதனாலையும் கருச்சிதைவும் கருப்பிடிக்கா தன்மையும் வரதான் செய்யும். நீங்க போய் அதுக்காக சாப்பிட்ட மாத்திரைகளுடைய பொட்டியெல்லாம் வாங்கி பாருங்களேன், இல்ல இணையதளங்கள படிச்சு பாருங்களேன். நிறுத்துறதுக்கான மாத்திரை, மறுபடியும் திறந்து விடுறதுக்கான மாத்திரை, இந்த ரெண்டு மாத்திரையும் சாப்பிட்டா என்னெல்லாம் வரும்னு படிங்களேன். இதெல்லாம் போட்டிருக்கோம். இவர்களுடைய மருத்துவ பழக்கம், இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய மருத்துவ பழக்கம் ரொம்ப முக்கியமா, அசைவ சாப்பிடுற பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பிராய்லர் கோழி திங்கிற பழக்கம், இது ஒன்னே போதும். ரொம்ப எல்லாம் காரணத்தெல்லாம் தேடி அலைய வேண்டாம். நம்ம 4 வயதுல இருந்தே சிக்கன் லாலிபாப்ப கொடுத்து கொடுத்து ஒரு பிள்ளைய வளர்த்தா, பையனோ பிள்ளைய வளர்த்தா, அதுக்கு உயிரணு எப்படி தங்கும்? தங்குற உயிரணு எப்படி வீரியமிக்கதா இருக்கும்? 33 நாள்ல 2.25 கிலோ வளர்த்துட்டு இருக்கிறான் கோழிய. 33 நாள்ல 2.25 கிலோ வளர்த்து ஒரு கோழி, அந்த கோழியை வாங்கி தின்னா அந்த கோழியில என்ன அமுதமா இருக்கும்? கோழியில என்ன இருக்கும்? வெறும் நஞ்சுதான் இருக்கும். அந்த கோழியோட செல்லு முழுக்க ஹார்மோன் இருக்கு, தேவையில்லாத ஹார்மோன் இருக்கு, தேவையில்லாத சுரப்பி இருக்கு. அந்த மருந்துகள் எல்லாம் தின்னு தின்னு அந்த கோழி வளர்ந்துருக்கு. நான் ஏற்கனவே சொன்னபடி சைவ உணவு, ஒரு கீரை மோனோக்ரோட்டபஸ்னு ஒரு நஞ்சு இருக்கு, விவசாயிகளுக்கு எல்லாம் தெரியும். மோனோக்ரோட்டபஸ் அமெரிக்காவில எல்லாம் தடை பண்ணியாச்சு, அமெரிக்காவே தடை பண்ணிடுச்சு. அப்படின்னா பாருங்க, அதாவது அலிபாகாபா குகையிலேயே ஒருத்தனை கண்டு பயப்படுறான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? உலகத்தையே நாசம் பண்ணக்கூடிய ரெண்டு நாடுகள், ஒண்ணு அமெரிக்கா, இன்னொன்னு சீனா. இது ரெண்டுக்கு வேற கொள்கை போட்டி வேற, இதுக்கு ஆதரவா 4 பேர், அதுக்கு ஆதரவா, ரெண்டுமே நாசகார சக்தி. இந்த இவனாவது தடை பண்ண தகவல் தெரியும், அவன் எதை தடை பண்றான் எதை தடை பண்ணலன்றது தெரியாது. மோனோக்ரோட்டபாஸ் கீரைகளுக்கெல்லாம் சாதாரணமா இந்த விவசாயிகள் தெளிச்சிட்டு இருக்கிறாங்க. சாதாரணம் இதெல்லாம் அவங்களுக்கு தூங்கி எந்திரிச்சா மோனோக்ரோட்டபாஸ் எடுத்து முதுகுல கட்டிட்டு கீரை மேல வீசினாதான் கீரை உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளவு பயன்பாடு இருக்கு கீரையில. இந்த மோனோக்ரோட்ட, அதாவது நான் சைவம் சாப்பிடுறவங்க எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியதுக்காக சொல்றேன், அவங்க எல்லாம் பிராய்லர் சாப்பிடுறாங்க, நம்ம தப்பிச்சோம் நீங்க நினைக்க கூடாது. உங்க தொகுதியில தான் அதிக கள்ள ஓட்டையே போடப்படுது. ஏன்னா இந்த தொகுதியில கடல் மீன் இருக்கு, கொஞ்சம் ஆடு இருக்கு, இந்த தொகுதி பரிதாபம். கீரை நல்லது, கீரையில என்ன சத்து இருக்கு? நம்ம மக்கள்கிட்ட இப்ப கேளுங்களேன், உங்கள்ட்ட எல்லாம் கேட்டா பதில் சொல்லுவீங்க. இது சிறுகீரையில என்ன இருக்கு? இரும்பு சத்து. முளக்கீரையில என்ன இருக்கு? வைட்டமின்கள் இருக்கு, எல்லாம் சொல்லுவீங்க. மோனோக்ரோட்டபாஸ் இருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா தெரிஞ்சுக்கணும், இந்த மோனோக்ரோட்டபாஸ் மேல தெளிச்சு தெளிச்சு காய்கறிகளில் தெளிப்பதற்கும் இதுக்கும் என்ன வேறுபாடுன்னா, காய்கறிய நீங்க கழுவிக்கலாம், அல்லது நல்லா வதங்க விட்டு, ஒரு கத்திரிக்காயே இருக்குன்னா அது வாடி போச்சுன்னா கொஞ்சம் அதுல நஞ்சு குறைஞ்சிரும், பளபளன்றதா நஞ்சு அதிகமா இருக்கும். ஆனா கீரைய வாடி போனா நீங்க பயன்படுத்த மாட்டீங்க, அங்கேயே முடிஞ்சுச்சா? அதாவது நஞ்சு இருந்தாதான் நீங்க பயன்படுத்துவீங்க, அது இதுதான் உங்க குணம். இரண்டாவது, இலையதான் நம்ம அப்படியே சாப்பிட போறோம், அந்த இலை மேலதான் அடிச்சிருக்காங்க. கத்திரிக்காய் மேல எல்லாம் யாரும் அடிக்க மாட்டாங்க, மொத்தமா கத்திரி செடி மேல அடிப்பாங்க.
அதுலயே 1000 பிரச்சனை. ரெண்டே செடி மேல அடிப்பாங்க, அதாவது பெரும்பாலும் இலை மேல அடிப்பாங்க, அது காய்க்கு வரும். இங்க எப்படினா நேரா கீரை மேல தான் அடிக்கிறதே. கீரை சாப்பிடுறது எவ்வளவு ஆபத்தானது இந்த காலத்துல, எல்லாமே இந்த காலத்துல. இந்த காலத்துல தண்ணி குடிக்கிறது எவ்வளவு ஆபத்தானது, கீரை சாப்பிடுறது எவ்வளவு ஆபத்தானதுன்னா, ஏற்கனவே குளோரின் அதிகமா, எல்லா பாட்டில் தண்ணியுமே குளோரின் போட்டுதான் சுத்திகரிப்பு செய்யப்படுது, யூவி ட்ரீட்டட் தான் எல்லாமே நமக்கு தெரியும். மோனோகிராட் வாஸ் போட்டுதான் எல்லா கீரையும் வருதுன்றது இப்ப நான் சொல்லிட்டேன். இந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த கீரையை தினசரி சாப்பிட்டா உடம்பு எப்படி நல்லா இருக்கும்? பூச்சிக்கொல்லிகளுக்கும் குழந்தையின்மைக்கும் உள்ள உறவை தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. உயிர்களை அழிப்பதற்காக ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி அந்த தொழில்நுட்பத்தில் விளைந்த உணவை சாப்பிட்டால் அது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உயிரை அழிக்கும். இதுதான் வினை தொடர்ச்சி, இதுதான் பாவத்தை சேர்த்துக்கிறது. நான் என்ன பண்ணேன்னா நீங்க கேட்க கூடாது, நீங்க பண்ணிருக்கணும், இனிமேலா செய்யணும். நான் என்னங்க பாவம் பண்ணேன்னா, இதை அனுமதிக்கிறதே பாவம் தானே. ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்காம இருந்தோம்? அது தவறு. செல்களை அழிப்பதற்காக ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி அதுல தாவரத்தை வளர்த்தா சாப்பிடுறவங்களோட செல்ல அழிக்கதான் செய்யும். உயிரணுக்களை அழிப்பதற்காக ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி அதை தாவரத்து மேல தெளிச்சு அந்த தாவரத்தை சாப்பிட்டா மனித உடலில் உயிரணுவதை அழிக்கதான் செய்யும். அந்த தொழில்நுட்பத்தை நீ தானே உருவாக்கின, நீ தானே சாப்பிட்ட, அப்புறம் அது உடம்புல மட்டும் என்ன 15 பிள்ளையா கொடுக்கும்? இதுதான் நவீன தொழில்நுட்பத்துக்கு மனிதர்கள் மீது மட்டும் இல்ல, சக உயிர்கள் மீது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த புவிச்சூழல் மேலேயே ஒரு நல்ல மரியாதையே கிடையாது. எந்த அழிவை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. எந்த அழிவு, எந்த பேரழிவு அல்லது எந்த நோய் கரிச்சது, எதை பத்தியாவது ஒரு பதட்டம் இருக்கா? எதை பத்தியுமே பதட்டம், எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் பேசுது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கற்பிக்கிறது. இப்போ நம்ம சிறு குழந்தைகளிலிருந்து மருத்துவ முறைகள்லாம் விட்டுருவோம். உணவின் வழியாக மட்டுமே நம்முடைய பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் இந்த தலைமுறை, இப்ப 7-8 வயசுல இருக்கிற தலைமுறை சாப்பிட்டுட்டு இருக்கிறதே சாப்பாடு, இது அவங்களோட 25 வயசுல இந்த பிரச்சனையை அதிகப்படுத்ததான் போகிறது. இதை நம்ம நல்லா மனசுல வாங்கிக்கணும். இப்ப இருக்கக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனை எல்லாம் பெருசுன்னு நினைச்சுக்காதீங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இப்ப யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாம இருக்காங்களோ அவங்க எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டவங்க. அவங்களோட பிரச்சனையை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கிறோம். நல்ல சாப்பாடே கிடைக்காம இப்ப பிறந்திருக்கு இல்லையா, என் பிள்ளை வரைக்கும், என் பிள்ளை உங்க பிள்ளை நம்ம பிள்ளைங்க இருக்கேன், இந்த பிள்ளைங்க எல்லாம் 25 வயசுல உடம்புல உயிரணுக்களோ அல்லது விந்தணுக்களோ உயிரோட இருக்கிறதுக்கு லாஜிக்கெல்லாம் யாராவது பதில் சொல்லட்டும். நான் லாஜிக் தான் பேசுறேன், நியாய தர்மம்லாம் வேணாம். அறிவியலை தூக்கி வச்சு கொண்டாடுவோம், அறிவியல் படி பதில் சொல்லட்டும். அறிவியல் படி பதில் சொன்னா ஏன் ஜப்பான்ல மக்கள் தொகை குறையுதுன்னு இவங்க பதில் சொல்லணும். நான் சொல்றேன் ஏன் குறையுது. எப்ப அந்த நாடு, அந்த நாட்டின் மீது அணுகுண்டுகள் வீசப்பட்டனவோ அப்பவே முடிஞ்சிருச்சு. அது அது ஒரு கல்லறை, அந்த கல்லறை என்ன முழுசா கட்டி முடிக்கல. அணுகுண்டு வீசி அந்த பகுதியே காற்று முழுக்க அணுக்கதிர் வீச்சால இன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கு இருக்கு அணுக்கதிர் வீச்சு காத்துல. 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு மேட் இன் ஜப்பான் அப்படின்னு போட்டாதான் செருப்பு வாங்குவாங்க இங்க நிறைய பேர். ஏன்னா சொல்ல ஜப்பான்காரனுக்கு தான் மூளை இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த பகுத்தறிவாளர்கள் எல்லாம் கிண்டல் பண்றது, ஜப்பான்காரனுக்கு தான் மூளை இருக்கு, நீ வெறும் இட்லியை தானே கண்டுபிடிச்ச அப்படின்னு. ஜப்பான்காரன் புள்ள பெத்துக்க முடியாம திணறான், பதில் சொல்லணும்ல. ஏன் புள்ள பெத்துக்க முடியல? ரெட் அலர்ட்ல இருக்கு, அதாவது சிகப்பு அபாயக்குறி பட்டியல இருக்கிற நாடு அது ஜப்பான். அங்க என்ன இல்ல, எவ்வளவு பெரிய கட்டடம் இருக்கு, புல்லட் ட்ரெயின் வேகமா போகுமாமா, அதாவது 550 கிலோமீட்டருங்க. இதெல்லாம் ஒரு நாடா? இங்க இருந்து நம்ம தூத்துக்குடி போகணும்னா இதே நம்ம ஜப்பான்ல இருந்தோம்னா 1.5 மணி நேரத்துல போயிடலாம் சார். இப்படி ஒரு பெருமை இன்னைக்கு புல்லட் ட்ரெயின் இருக்கு, பெரிய பெரிய கட்டடம் இருக்கு, கப்பல் இருக்கு, எல்லாம் இருக்கு. புள்ள பெத்துக்கிறது யோக்கியதை இருக்கா அந்த நாட்டுக்கு? மனுஷனா பிறந்தா அதுல இருக்கணும். தொழில்நுட்பத்தை வச்சுட்டு என்ன செய்ய போற? புல்லட் ட்ரெயின்ல யாரு போறது? பேயும் பிசாசம் தானே போக போகுது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஏன் அந்த நாட்டுல இந்த அவலநிலை வந்ததுன்னா, நவீன தொழில்நுட்பத்தை கண்ணா பின்னான்னு உள்வாங்கின நாடு. மறந்துடாதீங்க, இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் ஜப்பானுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் அவர்களுடைய சிந்தனையும் நவீன தொழில்நுட்பம், மாடர்னிட்டி, புதிய கண்டுபிடிப்பு, ரசாயன வேளாண்மை, அந்த வேளாண்மை எல்லாத்திலயுமே நவீன தொழில்நுட்பம். இதை உள்வாங்கியதோட விளைவு தான் அந்த நாடு அனுபவிச்சுட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா மக்கள் தொகை இல்லாம தான் திண்டாடுது. நார்வே, சுவிட்சர்லாந்து குழந்தை பெற்றுக்கிட்டா ஊக்கத்தொகை கொடுக்குறான். பல ஐரோப்பிய நாடுகள்ல புள்ள பெத்துக்கிட்டா ஊக்கத்தொகை இருக்கு. ஏன் அங்க என்ன இல்ல? அங்க எல்லாமே இருக்கு. தெருவில் யாருக்கு நம்ம ஏதாவது எச்சி துப்புனா கிண்டல் பண்றது, இங்கதான் எச்சி துப்புறீங்க. இதே நார்வே இருந்தா எச்சியே துப்ப முடியாது. ஏண்டா நான் துப்பிடுறேன் நீ முழுங்குற, இது உனக்கு ஒரு பெருமையா? என் ஊர்ல சாக்கடை ஊருது, வீட்டுக்குள்ள வச்சுக்காம நான் வெளில அனுப்புறேன், நீ வீட்டுக்குள்ளே வச்சுக்கிற, இதுல என்ன உனக்கு பெருமை வேண்டி கிடக்கு? இதெல்லாம் ஒரு பெருமை. அந்த இலையில ரோட்லயே உட்காந்து சாப்பிடலாம், எங்க பார்த்தாலும் இங்க திருடியாச்சுன்னா அங்க புடிச்சிருவாங்க. திருடம் அதிகமா இருக்கிற ஊர்ல போலீஸ் அதிகமா தான் இருக்கும், எங்க ஊர்ல திருடம் கம்மியா இருக்கான், போலீஸும் கம்மியா இருக்கு. இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு உனக்கு?
இதெல்லாம் இந்த மாதிரியான மேற்கத்திய மோகம் அங்க எது நடந்தாலுமே அது ரொம்ப நல்லது அப்படின்னு பேசி அந்த நாடுகளில் குழந்தை பெற்றுக்கிட்டா ஊக்கத்தொகை கொடுக்கறான்ற செய்தி இங்க ஏதாவது ஒரு நவீன பகுத்தறிவாளர் நவீன சிந்தனையாளர் பரப்பியிருக்காங்களா? அங்க இருக்கு ஏன் மக்கள் தொகை இல்ல, நாடுகள்ல மக்கள் தொகை தேவைக்கே இல்லை, வேலை செய்யவே இல்லை. பொருளாதார அளவில் அதிகமாக வளர்ச்சி அடைந்த பெரும்பாலான நாடுகளில் குழந்தை பிறப்பு குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் பொருளாதார வளர்ச்சி அடைந்தால் அங்கே வாழக்கூடிய மனிதர்களுடைய உடலும் மனமும் நாசமாகும், அங்கே குழந்தைகள் பிறப்பது குறையும். இதுதான் விதி, இதுதான் விதி, இதுதான் இயற்கையோட விதி, இதுதான் படைப்போட விதி. ஆகவே தெற்காசிய பகுதிகளில் மட்டும் ஏன் குழந்தைகள் அதிகமா பிறக்குது, சீனாவில ஏன் நிறைய பிறக்குது, இந்தியாவில இப்போ ஏன் குழந்தை பிறக்குதுன்னா இங்க எல்லாம் பொருளாதார வளர்ச்சி அடையல, அதாவது நவீன தொழில்நுட்பம் இங்க நிறைய வரல. நவீன தொழில்நுட்பம் அதிகமா வந்த ஒரு நாட்டில் கூட மக்கள் தொகை அதிகமாக இல்லை. இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறை நவீன தொழில்நுட்பத்தை சார்ந்து இயங்குகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய உடலும் மனமும் சீரழிக்கப்படுகிறது, நம்முடைய மறு உற்பத்தி திறன், நம்முடைய குழந்தை பேறு திறன் சிதைக்கப்படுகிறது என்ற செய்தியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ குழந்தை பேறு நிலம்னா ரெண்டு கஷாயத்தை காய்ச்சி குடிச்சாச்சுன்னா உடனே கருத்தங்கிரும்னு கதை விடுறதுக்கு நான் வரல. இந்த மாதிரி யார் கதை விட்டாலும் நம்பாதீங்கன்னு சொல்றதுக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு மருந்து அல்லது சில மருந்துகளில் குணமாக்கக்கூடிய வியாதி அல்ல, இது ஒட்டுமொத்த சமூகத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக மோசமான படையெடுப்பு, இன்னும் போக போக அதிகரிக்க போகுது. இப்ப குழந்தை இல்லாமல் இருக்கிற தம்பதிகளுக்கு நான் சொல்ல வேண்டிய அல்லது நான் சொல்லணும்னு விரும்பக்கூடிய சில அறிவுரைகள் என்னன்னா, தயவு செய்து உடலுறவில் ஈடுபடும் பொழுது குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் ஈடுபடுங்கள். உடலுறவுல ஈடுபடும் போதே குழந்தை பெற்றுக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் தயவு செய்து சிந்திக்கிறது நிறுத்துங்க. சாப்பிடும் போதே இந்த சாப்பாடு சத்தா இருக்கணும், சத்தா இருக்கணும் சாப்பிட்டா வாந்தி தான் எடுக்கும், யாராவது சாப்பிட்டு காட்டலாம் எனக்கு. ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும் போது இந்த உணவு அழகா புரதங்களையும் மினரல்களையும் தாங்கி இருக்கிறது, இதுல நிறைய அது இருக்கிறது இது இருக்கிறது அப்படி எல்லாம் நீங்க படிச்சுட்டு, இப்ப நான் சாப்பிடுறேன் இந்த வெண்டைக்காய் இது என்னுடைய எலும்புகளை எல்லாம் வலுப்படுத்தும் அப்படின்னு சாப்பிடுங்களேன், சாப்பிட்டுட்டு நல்லா இருந்து காட்டுங்களேன், கொமட்டிக்கிட்டு வரும். சாப்பாடுன்னா ரசிச்சு சாப்பிடணும், தாகம் எடுத்தா தண்ணியை அனுபவிச்சு குடிக்கணும். இப்ப நான் குடிக்கிறேன் பாத்தீங்களா, இதுக்குள்ள எவ்வளவு மினரல்ஸ் இருக்கு தெரியுமா? இது ஆக்சுவலா டாட்டாவோட வாட்டர், இதுலதான் எல்லாமே இருக்கு அப்படின்னு குடிச்சுன்னா கிட்னி இல்லாம போயிடும். தாகம் எடுத்தா ஒரு மாடு எப்படி குளத்துல தண்ணி குடிக்குதோ அந்த மாதிரி குடிக்கணும், அப்பதான் அந்த தண்ணி உடம்புல சேரும். பசி எடுத்தா நாய் திங்கிற மாதிரி திங்கணும், அந்த சாப்பாடுதான் உடம்புல சேரும். இதனாலதான் மனிதர்களை தவிர்த்த மற்ற உயிரினங்கள்லாம் எது செஞ்சாலும் ஒழுங்கா செய்து ஒழுங்கா வாழுது. மனிதர்கள் நவீன மனிதர்களோட சிக்கலே என்னன்னா, நவீன மனிதர் மனிதர்கள்ட்ட எல்லாம் பிரச்சனை இல்லை, நவீன மனிதர்கள்ட்ட பிரச்சனை என்னன்னா, நான் இதை செய்யறேன்னா இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு, இது எப்படி உடம்புல என்னவெல்லாம் மாறுது. ஒரு கணக்கு 40 மில்லியன் எவ்வளவு கவுண்ட் இருக்கணும், ஆண்களுக்கு சும்மா சொல்ல மாட்டீங்க எல்லாருக்கும் தெரியும், சரி 40 லட்சம் 60 லட்சம் இருக்கணும் உயிரணுக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 40 லட்சத்திலிருந்து 60 லட்சம் குழந்தைங்க குழந்தையா பிறக்கிறதுக்கு சாத்தியம் உள்ள உயிர்கள் அந்த விந்துல இருக்கு. எப்படி ஒருத்தருடைய ஒரு துளி விந்துல 40 லிருந்து 60 லட்சம் குழந்தைங்க இருக்கு. இவன் சொல்றான் இப்ப ஒருத்தருக்கு 20 லட்சம் இருந்துச்சுன்னா அவர் வந்து பற்றாக்குறையா டெபிஷியன்சி. அது 20 லட்சம் உயிரணுக்கள்ல நமக்கு தேவை ஒன்னே ஒண்ணு, இந்த 20 லட்சம் உயிரணுல ஒன்னே ஒண்ணு ஏன் கருப்பைக்குள்ள போக மாட்டேங்குதுன்னு சொல்ல பதில் தெளிவா. மொத்தமே அங்க இருக்கிறது 5 தான், அது வர்ற வழியிலே ஒண்ணு பஸ் மோதி சேர்த்துருச்சு, வர்ற வழியிலே ஒண்ணு லாரி மோதி சேர்த்துச்சுன்னு நீ ஏதாவது கதை சொன்னா 5 வந்து சேரலன்ட்டு விட்டுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பந்து அறிவிச்சுட்டு அப்புறம் அந்த 5 வர வச்சிடலாம். ஏ யாரும் வராதீங்கப்பா, 5 பிள்ளைங்களுமே உள்ள வரட்டும்பான்னு சொல்லிடலாம் நம்ம. இப்ப வர்றது எத்தனை வருதுன்னா, கிளம்பி இந்த ஆணுடைய விந்து போயில இருந்து குய்ய முய்ய குய்ய முயன ஒரு 30 லட்சம் 20 லட்சம் பிள்ளைங்க கிளம்பி வருது. ஏன் இதுல ஒண்ணு தங்க மாட்டேங்குது கணக்கு? 40 லட்சத்துக்கு மேல 60 லட்சம் மேல இருந்துச்சுன்னா அது நார்மல். சரி, 60 லட்சம் விந்தன் இருக்கக்கூடிய எல்லா ஆம்பளைகளுக்கும் ஒரு தடவை உடலுறவு கொண்டாலே புள்ள பிறக்கும் நீ சொல்ல, 60 லட்சம் இருக்குங்க இவருக்கு, அவரை புலிகால மாதிரி நிறுத்திட்டோம் நம்ம, அவர் தான் மனித குலத்தோடைய புலிகால, அவர் 80 லட்சம் இருக்கு அவரை உடனே நிறுத்தியாச்சு. இப்ப இவர் உடலுறவு கொண்டுட்டாரு அவரோட மனைவியோடனா உடனே உடலுறவு வச்சுட்டாலே புள்ள 80 லட்சத்துக்கு ஒண்ணு 80 லட்சத்துக்கு ஒண்ணு அப்படி இருக்கா? என்ன கணக்கு? ஒரு குழந்தை பிறக்குது ஒருத்தருக்கு, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றாங்க, குழந்தை பிறந்துருச்சு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை பிறந்துருச்சு, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இவங்க எதை பத்தி சிந்திக்கல, என்ன சிந்திக்கணுமோ அதை மட்டும் சிந்திச்சாங்க, சேர்ந்தாங்க குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைய பத்தி சிந்திக்கல. இப்ப சேரும் பொழுது உள்ள போனது
இருபது லட்சமா எண்பது லட்சமா யாருக்கு தெரியும்? ஓன்ட்ட வரவே இல்ல. ஒன்னு அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. குழந்தை எப்படி உருவாகுதுன்ற மாடர்ன் டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்னு அதை செஞ்சாங்க. குழந்தை பிறந்தது இப்ப உள்ள போனது எண்பது லட்சமா அறுபது லட்சமா இல்ல வெறும் அஞ்சு லட்சமா? ஆட வெறும் அஞ்சு தானா? இது யாருக்காவது தெரியுமா? உள்ள பெத்துக்கிட்டவங்களுக்கு உடலுறவின் போது என்ன உயிரணு எண்ணிக்கை இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும்தான் புள்ள பெத்துக்கிறாங்கன்றதும் கிடையாது. ஏற்கனவே நல்லா இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நான் இங்க வேகமா ஓடணும் நடக்கணும். இந்த பூமியோட நில அமைப்பு என்ன சார்? இதை பத்தி ஜியாலஜிக்கல் ஸ்டடி ஏதாவது இருக்கா? நீங்க எங்க போனோம்? நான் கோயம்பேட்ல இருந்து டி நகர் வரைக்கும் போறேன் சார். அதுக்கு ஏன் நீ ஜியாலஜிக்கல் ஸ்டடி எல்லாம் கேக்குற? இல்ல பல மேடு வரும், பல பள்ளம் வரும், திடீர்னு மழை பெய்யும். தெரிஞ்சா நான் வந்து எங்க கியர் எப்படி மாத்தணும்னு தெரிஞ்சுக்கோ இல்லையா? எந்த இடத்துல சிக்னல் இருக்குன்னு தெரியணும் இல்லையா? அப்படின்னு கேக்கறதுக்கு நல்லா இருக்கு. வண்டி ஓட்டுறவங்கள தெரிஞ்சுட்டா ஓட்டிட்டு இருக்கான். ஒரு வேலையை செய்யும் பொழுது விளைவுகளின் மீது பற்று கொண்டால் அந்த வேலை விளங்காது. விளைவுகளின் மீது பற்று கொள்ளாமல் வேலையின் மீது மட்டுமே நம்பிக்கையும் ஆசையும் விருப்பமும் வைத்து செய்தால் அந்த வேலையில் இருந்து விளையும் விளைவுகளை எவராலும் தடுக்க முடியாது. ஒரு தம்பதி இந்த கொடுமையெல்லாம் நடக்கிறது எனக்கு என்னாலாம் போய் படிக்கல. ஒரு தம்பதி சந்திக்கு வந்த தம்பதி சொன்னாங்க, அந்த கணவர் அவர் இளைஞர் அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, எனக்கு உன்னை எல்லாம் பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல கோபப்படுறதானே தெரியல நினைச்சுக்கிட்டு. மருத்துவர்கள் அவருக்கு கொடுத்துருக்க ஆலோசனை என்னன்னா, ரெண்டு ஆண்டுகள் ஆச்சு குழந்தை பிறகு, ரெண்டு ஆண்டுகள் ஆச்சாமா, ரெண்டு ஆண்டுலாம் இப்ப பெரிய காலம். ஏன்னா இவன் வாழ்றதே இருபது வருஷம் தான் அவன் முடிவு பண்ணிட்டான் டாக்டர். நீ இருக்கிறதே இன்னும் இருபது வருஷம் தான், மாத்திரை ஆரம்பிச்சிட்ட இல்ல, இன்னும் இருபது வருஷம் தான் இருக்க போற, ரெண்டு வயசு ரெண்டு வருஷம் ஆச்சு, புள்ள பெத்தாலும் பதினெட்டு வயசு வரைக்கும் தான் வளர்க்க முடியும். அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுட்டு ரெண்டு வருஷம் ஆச்சா, ரெண்டு வருஷம் ஆச்சா அப்படின்னு ஒரு அவசரம். ரெண்டு வருஷம் ஆகியும் குழந்தை பிறக்கலன்றதுக்காக இவரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறாரு. இவருக்கு வழங்கின ஆலோசனையை நல்லா கேளுங்க, உங்களே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆலோசனை என்னன்னா, இந்த மாதவிலக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ப உயிரணுக்கள் சினை முட்டை எப்ப உற்பத்தி ஆகுதோ பெண்ணுக்கு அதுக்கு ஒரு நாள் கணக்கு இருக்கு. அந்த நாள்ல விடாம உடலுறவு வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு அறிவுரையை சொல்லிட்டாங்க. சொன்னது அமெரிக்காவில இருக்கக்கூடிய டாக்டர். அப்ப நம்ம கேள்வி கேட்க முடியாது, அமெரிக்காவிலேயே சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல நம்ம சிந்திச்சா நம்ம பெரிய முட்டாது. அதனால நம்ம புத்திசாலிகளுடைய ரெக்கமெண்டேஷன்ல இருந்தே வருவோம். இவர் என்ன பண்றாருன்னா, அந்த ரெண்டு பேரும் மத்த நாள்ல மனதுக்கு தோணுது கட்டி பிடிச்சுக்கிறோன்னு, வேண்டாம் நடக்கிறதுங்க இன்னைக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? அந்த நாள் வரும்போது உடம்புல சேர்ந்துருக்கணும் விந்து. இதுவும் டாக்டரோட ஆலோசனை, இடையில வீணாக்காதீங்க. உயிரணுக்களை சேர்த்து வச்சுக்கோங்க. எப்ப சினை முட்டை வெளியில வருதோ அன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உடம்பும் உடஞ்சு போய் கிடக்கு. சினை முட்டை வெளியில வர்ற அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு எனக்கு இன்னைக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா இவரு கோச்சுக்கிறாரு, என்ன இப்படி சொல்ற உனக்கு பொறுப்பு இருக்கா அப்படின்னு. ஏன்னா இவர் படுக்கிறதே குழந்தை பெத்துக்கிறது தான், வேற காரணமே கிடையாது. பேரனும் கணவனும் மனைவியும் கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அது குழந்தை பெத்துக்கிறது, வேற காரணமே இல்ல. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்றத தயவுசெய்து புரிஞ்சுக்க. எந்த ரெண்டு உயிர்கள் இன்பமா இருக்கோ அந்த உயிர்கள் இன்பமானா அந்த நேரத்துல உடலுறவு கொள்ளும் நேரத்துல இன்பமா உயிர் மட்டும் இருந்துச்சுன்னா கரு தங்கிடும். இப்ப நான் சொன்னபடி உடம்புல காத்து அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு அந்த கணக்கு கூட அந்த உடம்புக்கு கிடையாது. உச்சகட்டமா இன்பத்தை அனுபவிக்கிறது ரெண்டு உடம்பும் ரெண்டு உயிரும் சேர்ந்துனா அந்த இடத்துல கரு தங்கிடும். இன்பம் தான் குழந்தை பேருக்கு அடிப்படையான தகுதி. இன்பமா இருக்க தெரியணும், உற்சாகமா இருக்க தெரியணும், அதுதான் தகுதியை தவிர உன் உடம்புல எத்தனை மில்லியன் இருக்கு, என் உடம்புல எனக்கு இத்தனை கட்டி இருந்துச்சு, எம்எம் கணக்கு இத்தனை எம்எம் இருந்துச்சு, இப்ப வந்து சிஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிருக்கு, இதெல்லாம் எதுக்கு பேசுறாங்கன்னா, குழந்தை பேரு குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உடலுறவு பத்தி தான் அதிகமா தெரிஞ்சுக்கணும். அரச மரத்தை சுத்தினா எப்படியா புள்ள பிறக்கும்? அரச மரத்தை சுத்தம் ஆம்பளையும் பொம்பளையும் சேரணும்னு சொன்னவங்களை பார்த்து நான் சொல்றேன், ஐயா ஆம்பளையும் பொம்பளையும் சேரணும், டாக்டரோட அட்வைஸ் எல்லாம் தேவையில்லை. அதுக்கு அரச மரமே பரவாயில்ல, அது பணத்தை கேட்கல, அது பணம் கேட்டுச்சா நம்ம கிட்ட, இல்லைன்னா கத்தி வச்சுதா கற்பப்பையை வெட்டி போட்டுருன்னு சொன்னிச்சா, இல்ல இருபது வருஷத்துல கேன்சர் வரும்னு தெரிஞ்சு மாத்திரை கொடுத்துச்சு, அரச மரம் நல்லா காத்த தானே கொடுத்துச்சு. அப்ப உண்மையான மூட நம்பிக்கை எதுன்னா, இப்ப போயிட்டு இருக்கிறதா, எந்த விளக்கமும் கிடையாது. தெளிவா சொல்லட்டுமே, இவ்வளவு கவுண்ட் இருந்தா கட்டாயமா குழந்தை பிறக்கும் சொல்லு. ஒரே ஒரு டாக்டர் சொல்லட்டும், இவ்வளவு கவுண்ட் ஆம்பளைக்கு இருந்தா கட்டாயமா குழந்தை பிறக்குங்க, பெண்ணுக்கு இவ்வளவு கவுண்ட் இருந்தா கட்டாயமா குழந்தை பிறக்கும், எழுதி கொடுக்கட்டும், பிறக்கலாம். இட்மே அப்படியும் பிறக்கலையே, அறுபது லட்சம் வந்துருச்சு கவுண்ட் ஏத்துறதுக்கு மருந்து, அறுபது லட்சம் வந்துருச்சு மறுபடியும் பிறக்கல, அப்ப என்ன கண்டுபிடிக்கிறான்? அந்த இங்க இருந்து வெளியில வருது பாத்தீங்களா, உங்க ஆண்குறிக்கு வர்ற இடத்துல சின்னதா ஒரு கட்டி இருக்கு. எங்கிருந்து வந்தது? நீ கொடுத்த மாத்திரையினால வந்தது, இங்கிருந்து வந்தது அந்த கட்டி. நீ ஒரு மாத்திரை கொடுத்த அதனால வந்தது, அப்புறம் உங்களுக்கு கிட்னில பிரச்சனை இருக்கு அதனால வந்தது. இதெல்லாம் இல்லையா அவருக்கு ஏற்கனவே? எல்லா பிரச்சனையுமே இவன் கொடுக்கற மாத்திரையில இருக்கு. அதனால மருத்துவ அறிவியல் தொழில்நுட்பத்தின் படி இந்த சிக்கலை அவங்களால சரி பண்ண முடியாதனால அறுவை சிகிச்சை தொழில்நுட்பத்துக்குள்ள அவங்க வந்தாங்க. அறுவை சிகிச்சை செய்து கட்டிகளை அகற்றுவது, அறுவை சிகிச்சை செய்து விந்து பையில உள்ள குறைபாடுகளை நீக்குவது என்று சர்ஜிக்கல் மெத்தடாலஜிக்குள்ள அவங்க வந்தாங்க. வந்த பிறகும் இந்த சிக்கல் அதிகமாயிட்டே இருக்கு. அடுத்ததா என்ன செஞ்சாங்கன்னா, எந்த விதமான தொழில்நுட்பமும் இந்த சிக்கலை தீக்கல என்றத அவங்களுக்கு தெரியும் நல்லா.
என்பதால் மக்களுக்கும் அதிருப்தி வர்ற காரணத்தினால செயற்கையாக கருவூட்டு மையங்களை ஆரம்பிச்சாங்க. இப்ப கடைசியில நடக்கிறது என்னன்னா செயற்கை கருவூட்டு மையங்கள் தான், அதான் ஃபெர்டிலிட்டி சென்டர் தான். செயற்கையாக கருவூட்டக்கூடிய தொழில்நுட்பங்களை உருவாக்கிட்டு வாடகை தாய் இதெல்லாம் பேர். இந்த சமூகத்துல இரண்டு தாய்கள் உண்டு நம்முடைய இலக்கியங்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல. ஒன்று நற்றாய், இன்னொன்று செவிலி தாய். ஒரு ஊர் ஒரு 50 பேர் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அந்த 50 பிள்ளைகளுக்கும் அவங்கள பெத்த தாய் இருப்பாங்க, அவ பேரு நற்றாய், நல்ல தாய். இந்த 50 குழந்தைகளுக்கு இன்னொரு தாய் இருப்பா, அவ பேரு செவிலி தாய். இப்ப எங்க அம்மா உங்க அம்மா உங்களுக்கு செவிலி தாய், உங்க அம்மா எனக்கு செவிலி தாய். செவிலி தாய்ன்றது ஒரு குரூப் கிடையாது, ஒருத்தருடைய குழந்தைய இன்னொருத்தர் பாத்துக்கிறது. இப்படி நம்ம கிட்ட தாய்மை பட்டு இருந்த இரண்டு உறவுகள் இது. அடுத்தவங்க பிள்ளையா இருந்தாலும் தன் பிள்ளை மாதிரி பாத்துக்கணும்ன்ற ஒரு கூட்டு சமூக வாழ்க்கை. நல்ல தாயும் செவிலி தாயும், நற்றாயும் செவிலி தாயுமா இருந்த இந்த சமூகத்துல வாடகை தாயின்ற ஒரு பேரை சாதாரணமா புழங்க விட்டு ஏத்துக்க வச்சுட்டாங்களே. வாடகை சைக்கிளு, வாடகை மோட்டர் பைக் மாதிரி வாடகை தாய், இது கேவலமா இல்ல? இதுக்கு பேரா தொழில்நுட்பம்? இதுக்கு பேர் மருத்துவமா? வந்த தம்பதிக்கு இயற்கையான முறையில குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வழி சொல்றதுக்கு யோகிதை இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயேன். ஏன் இவரோட விந்தணுவை எடுத்து இன்னொரு பொம்பளையோட வயிற்றுல சேர்த்து விட்டு அதுக்கெல்லாம் பணம் கொடுத்தா நல்லாவா இருக்கு? ஒரு இது நல்லா இருக்கா? இது நியாயமா? நமக்கு நம்மகிட்ட பணம் இருந்தா ஒரு பொம்பளைய வந்து பிள்ளைய பக்கம் வச்சிருவோமா? நீங்க எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க வேற வழிய தேடவே இல்லை. நீங்க எந்த வழிய நீங்க பாத்தீங்க? திரும்பி பாத்தீங்களா? தாத்தா பாட்டியை திரும்பி பாத்தீங்களா? இல்ல இந்த பக்கம் நம்மாழ்வாரைய மாதிரி இருந்தவங்க சொன்னதை கேட்டீங்களா? எதை கேட்டீங்க? வழி இல்லைன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. எல்லா வழிகளும் உங்கள் முன் இருக்கின்றன. நீங்கள் தவறான வழிகளைத்தான் நாடுகிறீர்கள். 1000 வழி இருக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு, ஆனா உங்களுக்கு இந்த ஒரு வழிதான் பெருசா தெரிஞ்சுக்கிட்டு. திருமண பொருத்தம் பாக்குறது, திருமணம் நடத்துறது, திருமணத்தின் மீதான பொருளாதாரம், பிள்ளைங்க படிச்சது, அதுக்கு வாங்கின கடை, வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனை, அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனை, என்னைக்கு வேலையை விட்டு தூக்குவான்ற பயம், எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 24-25 வயதை சேர்ந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒவ்வொரு இரவும் இவ்வளவு சுமைகளோட கழிதுன்றத தயவுசெய்து புரிஞ்சுக்கும். யாரோ மன நிம்மதியெல்லாம் படுக்க போல, என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துருது, இன்னைக்கு சேர்ந்துக்கலான்ற எண்ணம் வந்ததுன்னா ஷிப்ட மாத்தி விடுறான். எத்தனை பேர் கணவன் மனைவி நைட் ஷிப்ட் டே ஷிப்ட் இருக்காங்க இல்லன்னு சொல்லட்டுமே? எத்தனை ஆம்பளைங்க இன்னைக்கு நைட் ஷிப்ட் போறாங்க? எத்தனை பொம்பளைங்க இன்னைக்கு நைட் ஷிப்ட் போறாங்க? முன்னா ஒரு வீட்டுல இருக்கிற நேரம் எத்தனை மணி நேரம் சொல்லுங்க? நானும் என் மனைவி வீட்டுல ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் இருக்கணும்னு சொல்லுங்களேன் பாப்பா. அந்த நேரமே கிடையாது. நீங்க சொன்னா தூங்குற நேரத்தை தான் சொல்லுவீங்க. பாத்துக்கிற நேரம், பழகுற நேரம், பேசுற நேரம் உண்டா? எப்படி புள்ள பிறகு ஒரு அன்பு வேணா? கணவன் மேல மனைவிக்கு, மனைவி மேல கணவனுக்கு அன்பு வேணா? அந்த அன்பு எப்போ வரும்? ஒன்னா இருக்கணும். ஒன்னா இருந்தா சண்டை வரும். நான் இல்லைன்னு சொல்லல, சண்டை வரும். சண்டை வந்தாதான உறவு. இதுவே இது ஒன்னா இருந்தா தான் நடக்கும். இரண்டு பேரும் ஒரே வீட்டுல ரொம்ப நேரம் இருந்ததுன்னா அந்த வீடு ஒரு சொர்க்கமா இருக்கும்ன்ற கதையெல்லாம் சொல்றதுக்கு நான் வரல. அப்படி அது இருக்காது. ஆனா அந்த முரண்பாடு தான் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுன்றத நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த முரண்பாடு ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் அங்க ஒண்ணு நடக்கும். இப்ப தேவை என்னன்னா கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் பழகுவதற்கு இருக்கக்கூடிய நேரமே நீ கிடையாது. அப்படி நேரம் இருந்தாலும் சிந்தனை பூரா இஎம்ஐல இருக்கு, எதிர்காலத்துல இருக்கு, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி சிந்தனையில இருக்கு, பெற்றோர் வாங்கின கடன்ல இருக்கு. எல்லாத்துக்கு மேல கண்ணாப்புனாலும் மருந்து மாத்திரை, காய்ச்சல் வந்தா மருந்து மாத்திரை, சளி பிடிச்சா மருந்து மாத்திரை. இவ்வளவு சிக்கல்களை உங்களை சுத்தி வச்சுக்கிட்டு குழந்தை பிறக்கிறது ஒரு தனிப்பட்ட நோயின்னு நீங்க நினைச்சா உங்களை யாரு காப்பாத்து? இவ்வளவு காரணம் இருக்கு ஒரு குழந்தை பிறக்காம இருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய மனமும் உடலும் வளமான நிலமாக இருந்தால் அந்த நிலத்தில் வாழ்வதற்கான உயிர் நிச்சயமாக இறக்குமதி செய்யப்படும், நிச்சயமாக இறக்கப்படும், அதுல சந்தேகமே வேண்டாம். உங்களுடைய மனமும் நிலமும் வறண்ட நிலங்களாக இருக்கும் பொழுது அங்கே உயிர் வராது. நமக்கு அப்படியான வளம் மனதுல இல்லவே இல்லை. மனதின் வளம் என்பது அமைதியிலும் இன்பத்திலும் இருக்கு. நீங்க அமைதியா இருக்க கத்துக்க, எதிர்காலத்தை பத்தி பயப்படாதீங்க. எதிர்காலத்தை நல்லா பார்க்க நினைச்சீங்க. எதிர்காலத்துல இவன் கம்பெனிக்காரன் வேலை கொடுக்கலன்னா, கம்பெனிக்காரன் வேலை கொடுக்கலன்னா நல்லது, நம்ம உருப்பட போறோம்னு அர்த்தம். அதாவது என்னைக்குதான் இந்த வீல் சேர விட்டு எந்திரிச்சிருவனும் ஒருத்தர் பயப்படலாமா? என்னைக்கு இந்த வீல் சேர விட்டு நான் எந்திரிச்சு சொந்த கால நடக்க போறேன் நினைச்சாதான் அவர் நடப்பார். என்றைக்கு நான் என்னுடைய ஊரில் என்னுடைய நிலத்தில் தற்சார்பாக வாழப்போகிறேன்னு என்ற ஏக்கம் தான் மனதில் இருக்கணுமே தவிர, இவன் என்னைக்கு நம்மள வேலையை விட்டு அனுப்புவான்ற பயம் இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் நல்ல விருப்பமும் வேணும் முதல்ல. அதன் பிறகு கடந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் மேல முதல்ல மரியாதை வரும். அவங்க குடுமி வச்சிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்கன்றதெல்லாம் தகுதி குறைபாடு இல்ல. இருக்கமா சேவ் பண்ணிக்கிறது, ஒட்ட வெட்டி இருக்கிறது பெரிய தகுதியும் கிடையாது. இதெல்லாம் ஒப்பனை. அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் இன்பமாக வாழ்ந்தார்களா வாழவில்லையான்றதுதான் இப்ப கவனிக்க வேண்டும். அவங்க இன்பமா தான் வாழ்ந்தாங்க. தாத்தாவும் பாட்டியும் நல்லா தான் இருந்தாங்க. அவங்க வீடு ஒழுங்குனுச்சு, மண் செவரா இருந்துச்சு,
பொங்கலுக்கு தான் இட்லி திம்பாங்கன்ற கதையெல்லாம் நிறுத்துங்க. அந்த வீட்டில் அந்த உணவை சாப்பிட்டு கொண்டுதான் அவங்க உங்களை வளர்த்தாங்க. இன்னைக்கு நீங்க வாங்கியிருக்கிற வீட்டுல சின்னதா ஒரு வெடிப்பு இருந்தா கூட உங்களால தூங்க முடியாது. உங்க வீட்டுல சின்னதா ஒரு ஜன்னல் கம்பி உடஞ்சா அதை சரி பண்றதுக்கு உங்க யாருக்கும் தெரியாது. ஆனா உடஞ்ச வீடு, இடிஞ்ச வீடு, ஒழுகிற வீட்டுல இருந்துட்டு தான் அவங்க விவசாயம் பார்த்துட்டு ஆடு மாடு வளர்த்துட்டு வேலை செஞ்சுட்டு உங்களை வளர்த்தாங்க. அப்ப யார் நல்லா வாழ்ந்து? ஒரு சின்ன சிக்கலை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? ஒரு சின்ன பிரச்சனை, உட்காந்து ஒப்பாரி வைக்காதவங்க எல்லாம் குறைவு. 7ஆம் தேதி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலன்னு 8ஆம் தேதி காலையில போன் வந்துச்சுன்னா எத்தனை பேரால சாப்பிட முடியும் இன்னைக்கு? இதுக்கு பேர் ஒரு வாழ்க்கை முறையா? அந்த காலத்திலயும் தான் கடன் வாங்கினாங்க. கடன் வாங்குறதுக்கு தேடி போய் வாங்குவாங்க. அப்புறம் அவரு எப்ப முடியுதோ அறுப்பு முடிஞ்சிட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு அவரு ஊருக்கு போயிடுவாரு. 6 மாதம் 7 மாதம் அல்லது 1 வருடம் கழித்து பணம் கொடுக்கலாம். அந்த காலத்துல ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு மணிக்கணக்கு 9 மணிக்கு அவன் போன் அடிச்சு நீங்க எடுக்கலன்னா 9:10 வீட்டுக்கு வந்து நிப்பான். இதுக்கு பேரு நவீன பொருளாதார வாழ்க்கை. இதுதான் டெவலப்மெண்ட். எல்லா குடும்பமுமே கடன் வாங்கியிருக்கு. எல்லா குடும்பமுமே வேலையை பற்றிய நிரந்தரமற்ற பயத்துல இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா குடும்பமுமே பொருளாதார சுமை, பணம் இருக்கு. பேங்க்ல 50 லட்சம் ரூபாய் இருந்தது இருக்குங்க. நான் நிம்மதியா இருக்கு, யாராவது கை தூக்குங்க. எனக்கு 50 லட்சம் ரூபாய் இருக்கு, எனக்கு எதிர்காலத்தை பயம் இல்லைன்னு யாராவது சொல்லுங்க. முதல்ல 50 லட்சம் ரூபாய் பணம் சொந்த பணமா இருக்கணும், லோனா இருக்க கூடாது. அப்படியே சொந்த பணமா இருந்தாலும் நீங்க வாழ்ற வாழ்க்கை முறையில 50 லட்சம் ரூபாய் வச்சுட்டு எவ்வளவு எத்தனை மாசம் வாழ்வீங்க? எவ்வளவு பணம் இருந்தா போதும் நினைப்பீங்க? யாராவது பதில் சொல்லுங்க. எவ்வளவு பணம் இருந்தா போதும் வாழ்க்கை முழுக்க? யாருக்குமே தெரியாது. ஏன்னா இன்னைக்கு படுத்தா நாளைக்கு எந்திரிக்கணும், அதுதான் உத்தரவாதம். இன்னைக்கு தூங்கினா காலையில எந்திரிக்கணும், அதுவே பெரிய சாதனை. நாளைக்கு முடிஞ்சிருச்சு, விடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். மனதை இப்படி இலகுவாக வைத்துக் கொண்டால் நீங்க செஞ்சு மட்டும் பாருங்களேன். கவலைப்படாம, எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம, கம்பெனிக்காரன் கடங்காரன் இவனை மூஞ்ச பத்தியே நினைக்காம கணவனும் மனைவியும் படுத்தா புள்ள பிறக்கும், நிச்சயமா பிறக்கும். அதே போல திருமண ஒப்பந்தங்களை செய்யும் போது, அதாவது கான்ட்ராக்ட் ஆஃப் மேரேஜ், அதுதானே இப்ப இருக்கிற வார்த்தை, வெட்டிங் கான்ட்ராக்ட், சரிதானே? அந்த ஒப்பந்தத்தை செய்யும் போது எந்த கருமத்தை வேணாலும் வச்சுக்கங்க, நிபந்தனைகள் அதுல. அதுக்குள்ளலாம் நான் வந்து இப்ப மாத்திர முடியலாம் நானே நம்பல. ஆனா நான் சொல்றதை உன கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒருத்தர் உண்மையிலேயே மனதளவுல நல்லா தெரிஞ்சுக்கங்க, மனதளவுல ரெண்டு பேருக்கும் ஒத்து போகணும். ரெண்டு பேருக்கும் ஒத்து போறதெல்லாம் சர்ச் இன்ஜின் தான் இப்ப முடிவு பண்ணு. ஆமா, சர்ச் இன்ஜின் தானே முடிவு பண்ணுது. ஒரு மேட்ரிமோனி சைட்டுக்குள்ள போறீங்க, நீங்க நிரப்புறீங்க, ஜாதியை நிரப்புறீங்க, வயசை நிரப்புறீங்க, படிப்பு, சம்பளம், எவ்வளவு வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நிரப்பிடுது. இது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ஒரு மெயில் வருது. இப்ப முடிவு பண்ணது யாரு? கடவுளா? ஒரு சர்ச் இன்ஜின் முடிவு பண்ணுது. அது ஒரு பக்கம் வெள்ளை பண்ணி, இன்னொரு பக்கம் கருப்பு பண்ணினா பண்ணின்ற வார்த்தையை மேட்ச் பண்ணிடுது, புரியுதா? இப்ப அந்த வெள்ளையும் கருப்பும் சேராதுன்றது சர்ச் இன்ஜினுக்கு தெரியாது, மனுஷனா பிறந்தவங்களுக்கு தான் தெரியணும். பண்ணிக்கு நல்லா தெரியும், அது ரெண்டு சேராது. இப்ப கீவேர்ட்ஸ் வச்சு மேட்ச் பண்றதுதான் மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸோடைய வெற்றியே. இப்ப நம்ம இதெல்லாம் பாத்துங்க. இது மாதிரியான சயின்டிபிக் விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க அட்வான்ஸ்டாவே வாழ்ந்துக்கங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மூட நம்பிக்கையை உங்க கூட சேர்த்துக்குங்க. அந்த மூட நம்பிக்கை என்னன்னா அன்பு, காதல், அதான் மூட நம்பிக்கை. இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் உண்மையிலேயே அன்பு இருக்கணும், காதல் இருக்கணும், ஒருத்தர் மேல ஒருத்தர்ன்ற ஒரு மூட நம்பிக்கை தயசு சேர்த்துக்கங்களேன். அந்த மூட நம்பிக்கை புள்ள பேத்து கொடுத்துருவோம், அதுக்கு அது தெரியும். ஏன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு இருக்கும் போது, காதல் இருக்கும் போது, மத்த கண்டிஷன்ஸ் மிஸ்மேட்ச் ஆனாலும் இது சேர்த்து விட்டுரும், புள்ளைய கொடுத்துரும். ஆனா இன்னைக்கு செய்யப்படக்கூடிய திருமண ஒப்பந்தங்கள்ல இந்த சர்ச் இன்ஜின்கள் இப்படி ஒண்ணு இருக்கா? தோற்றம் எப்படி இருக்கு, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன படம் பிடிக்கும், இதெல்லாம் தான் இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிறது. நீ உனக்கும் அந்த படம் பிடிக்கும், ஐயோ எனக்கும் பிடிக்கும், நீ எந்த தியேட்டர்ல பார்த்த, ஐயோ நான் அன்னைக்கு அந்த தியேட்டர்ல தான் இருந்தேன். இப்படி பேசிக்கிறது தான் பிள்ளைகளுடைய பொருத்தம்னு பிள்ளைய நினைச்சிட்டு இருக்கு. ஏன் நினைக்குது? நம்ம அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பிள்ளைங்க சும்மா எல்லாம் கத்துக்கல, நம்ம அப்படி வாழ்றோம். எங்க வீட்டுக்காரருக்கு அந்த சாரினாலே பிடிக்காதுங்க. அப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் பொருத்தத்தை பத்தி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்தினாங்க, ஒரு மேதை நடத்தினாரு, பல மேதைகள் நடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் அப்படிதான், உங்க வீட்டுக்காரருக்கு என்ன சட்னி பிடிக்கும், இந்த அம்மா தனியா தேங்காய் சட்னின்னு சொல்லிடும், இவரு வந்து தக்காளி சட்னி சொல்லுவாரு. ஏன்னா இது வச்ச தேங்காய் சட்னி அவருக்கு பிடிக்கல. இந்த ஆளுக்கு வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நல்ல தேங்காய் சட்னி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுவோம்னு இந்த நினைச்சிட்டு இருக்கிறான். இப்ப ரெண்டு பேரும் அப்படியே தொலைக்காட்சி மேடைக்கு வந்துட்டு அவருக்கு என்ன பிடிக்கும், இவங்க தக்காளி சட்னி சொல்லிட்டாங்க, நீங்க தேங்காய் சட்னி சொல்லிட்டீங்க, உங்களுக்கு பொருத்தமே இல்ல, நடந்துச்சா இல்லையா? உங்களுக்கு என்ன புடவை பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், இதெல்லாம் பொருத்தம். என் பொண்டாட்டிக்கு என்ன புடவை பிடிக்கும், நிறம் பிடிக்கணும் எனக்கு தெரியாதியா, என் பொண்டாட்டி எனக்கு பிடிக்கும், அவன் தான் புருஷன். என் புருஷனுக்கு எது பிடிக்கும், சாப்பாடு பிடிக்கும், அதெல்லாம் தெரியாதுங்க. ஆனா என் புருஷன் எனக்கு பிடிக்கும் சொன்னா அவன் தான் பொண்டாட்டி. எது தகுதி, இரண்டு பேர் சேர்றதுக்கான தகுதி எது? இரண்டு மனங்களுடைய ஒருமிப்பு தான் இங்க தேவையே தவிர, இந்த மனசுக்கு மேல இருக்கிற உடம்பு, அந்த உடம்புக்கு மேல போத்திக்கிற ஒப்பனைகள், போர்வை,
ஜட்டி பனியனு இதெல்லாம் ஒற்றுமையை கொடுக்காது, இதெல்லாம் ஒற்றுமையை கொடுக்காது. குளோசப் போட்டு பல்லு விளக்கினா அந்த பிள்ளைய எல்லா பயல்களுக்கும் பிடிக்குமா? இப்ப ஏன் அப்புறம் பல் டாக்டர் இவ்வளவு அதிகமா இருக்காங்க? பல பொண்ணுங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கு, பல்லுல வாயில நாத்தம் வருதுன்னு சொல்லுதுங்க, பார்த்தா அதெல்லாம் குளோசப் போடுது. பல பசங்களும் அப்படி இருக்காங்க, பல்லே விளக்காதவனுக்கு வாயில நாத்தமே வர மாட்டேங்குது. ஏன்னா வாயில நாத்தம் வருதுன்னா என்ன அடிப்படைனா வாயில இல்ல வயித்துல இருக்கு பிரச்சனைன்னு அர்த்தம், அதுவே தெரியாது. பேஸ்ட போட்டாலே வாய் மணக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை வளர்த்து விட்டுட்டு அந்த கூட்டத்திட்ட போய் நம்ம அப்பா அன்புன்னு என்ன தெரியுமா? அதை வேற அந்த பாடத்தை சினிமாக்காரங்க வேற நடத்திடுறானுங்க. காதல்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்றோம், பூரா டைவர்ஸ் பண்றான் நிஜ வாழ்க்கையில. உண்டா இல்லையா சொல்லுங்க? காதல்னா என்ன தெரியுமா அப்படின்னு பேசுற எத்தனை ஹீரோ எத்தனை மனைவிகளோட வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. கல்யாணம் பண்றதுக்கே யோகியது இல்லாம எவ்வளவு பேர் காதல் படமான்னு நடிச்சிட்டு இருக்கிறான். ஒரு கல்யாணம் பண்றதுக்கே யோகியது இல்ல. கல்யாணம் பண்ணா அந்த மனைவி புலம்புது, வந்து பேட்டி கொடுக்குது தனியா. பெரிய பெரிய நடிகர்களோட மகளுக்கெல்லாம் ஒரு வருஷம் வாழ முடியாம பேட்டி ட்விட்டர்ல செய்தி அனுப்பிட்டு நாங்க பிரிஞ்சுட்டோம். பெரும சந்தோஷங்க. அப்ப ஏன் சந்தோஷம்னா அடுத்து ஒரு 100 பேர் நின்னு இருக்கிறான் வரிசையில. அப்ப அடுத்து நாங்க சேர்ந்துட்டோம். இவங்க எல்லாம் தான் காதலை பத்தி இந்த இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தது. இப்ப நமக்கு நாம முதல்ல காதலை உருவங்களுக்கு அப்பாற்பட்டு, தோற்றத்துக்கு அப்பாற்பட்டு, ஒப்பனைக்கு அப்பாற்பட்டு, பொருளாதாரம், புண்ணாக்கு, ஜாதி, மதம் இதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு மனிதராக எனக்கு அவரை பிடிக்கும் என்று சொல்லக்கூடிய பெண்ணும், ஒரு பெண்ணாக எனக்கு அவளை பிடிக்கும் என்று சொல்லக்கூடிய மனிதரும் ஆணும் வரும்பொழுது அப்படி ஒரு மனிதரா நம்ம நாளைக்கே மாற முடியும். யாரோ இனிமே பிறந்து வரணும் நம்மளால முடியும் தேசத்தை நினைச்சிடாதீங்க. அந்த பொறுப்பையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிடாதீங்க. இனிமேதான் வருவாங்க போல இருக்கு, வந்தோம் நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படி நினைச்சிடாதீங்க. நீங்களே மாற முடியும். உங்களுடைய துணையை, உங்களுடைய இணையை நீங்க நேசிக்கும் பொழுது உங்கள்கிட்ட வளர்ற பிள்ளைங்க சரியான அன்பு எதுன்னு தேர்ந்தெடுக்கும். சரியான அன்பு எது, சரியான காதல் எது என்று தேர்ந்தெடுக்கும். இந்த அன்பை புரிந்து கொண்டு திருமண ஒப்பந்தம், மறுபடியும் ஒப்பந்தமாவே வச்சுங்க, அதெல்லாம் மாத்திர வேண்டாம். இப்ப மாத்த மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சிச்சு. பொண்ணு மேல அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், பையன் மேல இன்வெஸ்ட்மெண்ட், திடீர்னு ஒரு பிசினஸ் கலைக்க சொல்றாரு. வியாபாரத்தை திடீரென்று நிறுத்துவதா? ஐயோ தொழில் முடங்கி போகும்ல, அது ஒரு கவலை. இன்னொரு பக்கம் ஜாதிகாரன் என்ன சொல்லுவான்ட்டு, அதே ஜாதிகாரன் பூரா ஃபெர்டிலிட்டி சென்டர்ல தான் உட்காந்துருக்கான், அவன் தான் ரெக்கமெண்டேஷனே. மாப்பிள்ள நீங்க அங்க போகலையா? இன்னும் போகலையா? நம்ம ஜாதிக்காரர் தான், நம்ம ஜாதிக்காரர் தான் ஊசி போடுறாரு. வாடகை தாயும் நம்ம ஜாதியிலே எடுத்துக்கலாமே, பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்றதே ஜாதிக்காரங்க தான். அதனால அந்த மாதிரியான பாதுகாப்பு வளையங்கள்லாம் வச்சுக்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அந்த கோட்டைக்குள்ளேயே ஒரு சின்னதா ஒரு செடியை முளைக்க வைங்க. சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்துவது காரண காரியமே இல்லாம எதுக்குன்னே தெரியலங்க. என் மனைவி எனக்கு பிடிக்குங்க, எதுக்குன்னே தெரியல என் புருஷன் எனக்கு பிடிக்கும்னு இருந்துட்டு இந்த ரெண்டு பேரும் எந்த கவலையும் இல்லாம படுத்தாங்கன்னா புள்ள பெற்றுருவாங்க. அதுதான் பிரச்சனையா இருந்துச்சு முன்னாடி எல்லாம் தள்ளி போடுறதுக்கு தான் நாள் கணக்கு. இந்த அமெரிக்க டாக்டர் சொல்லி கொடுத்தாங்களே அதோடைய மறுபகுதியை நான் இப்ப சொல்றேன். எப்ப சினை முட்டை வெளியில வரும்னு ஏன் நம்மளுக்கு தெரியும், எத்தனை நாள் சேரணும் சேரக்கூடாதுன்னு தெரியும். ஏன் தெரிஞ்சு வச்சுட்டானா, இவன் எப்ப படுத்தாலுமே கற்பம் ஆயிடுச்சு. அது எப்ப படுத்தாலுமே கற்பம் ஆகுறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, கால ஓட்டத்துல எப்ப 15 புள்ள பெத்தாச்சு, 18 புள்ள பெத்தாச்சு, இதே வேலையாவா இருக்க முடியும், வேற வேலை பாப்போம்ட்டு வருஷத்துக்கு ஒரு புள்ள. உங்க எல்லாருக்குமே தெரியுமே உங்க ஊர்ல 16 புள்ள, இடைவெளி என்ன, 1 வயசுதான். இது முடிஞ்சு வளர்ந்துச்சு, பால்குடி மறந்துச்சா அடுத்தது, பால்குடி மறந்துச்சா அடுத்து, இப்படியே 16 புள்ள பெத்து எப்ப என்னடா படுக்கிறப்பெல்லாம் புள்ள பிறக்குதுன்ட்டு அவங்க வந்து ஒரு சமூகத்துல அனுபவம் உள்ளவங்க ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க, மாதவிளக்கு காலம் இப்படி எல்லாம் வருது, அதனால நீ இந்த மொத 3-4 நாள் விட்டுருப்பா, அல்லது கடைசி நாள விட்டுருப்பா, இந்த கடைசி இந்த ஒரு 6-7 நாள் இருக்குல்ல அப்ப சேர்ந்துக்க அப்படின்னு எவ்வளவு அழகான ஒரு தொழில்நுட்பம். இதுதான் பயோடெக்னாலஜி. எப்ப சேரணும் எப்ப சேரக்கூடாதுன்னு எங்க ஆளுகளுக்கு தெரியும், அதுக்கு பேர் தான் பயோடெக்னாலஜி. எப்ப சேர்ந்தா குழந்தை பிறக்கதை தவிர்க்கலான்றதுதான் அப்ப இருந்த மக்களுடைய சிந்தனையே. இப்ப என்னன்னா இந்த நாள்ல மட்டும் நீ சேரு, அது வரைக்கும் வீணாக்கிறாங்க, பத்திரமா வச்சுக்க. இதுக்கு பேரு டெவலப்மெண்ட், இதுக்கு பேரு மெடிசினல் சயின்ஸ், இதுக்கு பேரு பயோடெக்னாலஜி. வேற இருந்த ஆண்கள் அப்ப இருந்த பெண்கள் அவங்களுடைய உடம்பு அவங்களுடைய மனசெல்லாம் ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு, அதாவது ஒரு வெகுளித்தனம். எதை பத்தியும் கவலைப்படாம, புள்ள எத்தனை வந்துருச்சு என்ற சிந்தனை எல்லாம் இல்லாம, எதை பத்தியுமே கவலை இல்லாம அப்படி உழைத்து களைத்துட்டு அப்படி வந்து சேரும் போது படுத்தா போதுன்ட்டு வரும்போது ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வாந்தி எடுத்துரு. இதுதான் நம்ம உயிரினமா மனிதர், ஒரு உயிரினமா மனுஷன், புடலங்கா ஜாதி இதெல்லாம் விட்டு ஒரு ஒரு நாய் பண்ணி மாதிரி அது சேர்ந்தா புள்ள பிறந்துரும். அடிப்படையான உயிரினத்தின் தகுதி அது, அதுதான் தகுதி. இந்த தகுதி எல்லாருக்கும் இருக்குன்றதா நான் சொல்றேன், இது யாரோ சில பேரோட, எல்லா ஆணுக்கும் எல்லா பெண்ணுக்கும் இருக்கு. இந்த தகுதியை நம்ம இழந்துட்டோம். ஏன் இழந்தோன்ற காரணங்களை தான் நான் இவ்வளவு
இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொன்னேன். இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த தகுதியை நோக்கி நாம் செல்வது, மனதளவில் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உணவு வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய சீரழிவுகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்று முதலில் விரும்புவது. நாளைக்கெல்லாம் முடியாது, நாளைக்கெல்லாம் எதுவும் மாறப்போறதெல்லாம் இல்ல, பட்டினி கிடந்து வேணா சாவலாம், எதுவுமே நாளைக்கெல்லாம் மாறாது. இன்னும் சில ஆண்டுகள் கழித்தாவது மாற வேண்டும் என்ற விருப்பம் இன்னைக்காவது வரணும். அந்த மாதிரி வரும்போது நம்முடைய உடல் தூய்மையடையும், நம்முடைய மனம் அன்பால் தூய்மையடையும். இது ரெண்டும் சரியாயிடுச்சுன்னா புள்ள பிறந்து இன்னும் ஒரு எனக்கு புள்ளி விவரமே பிடிக்காது. ஆனா உங்களை எல்லாம் பார்க்கும்போது புள்ளி விவரம் சொல்லணும்னு எனக்கு தூண்டுது. ஏன்னா நீங்க எல்லாம் புள்ளி விவரத்தை நம்புறீங்க, ஒண்ணுமே இல்லை. இந்த உகாண்டா, ருவாண்டா, அங்கோலா இந்த நாடுகள்லாம் எப்படி இருக்கும் அந்த போட்டோ எல்லாம் சொல்லுங்க. குழந்தைங்களாம் எப்படி இருக்கும், தலை மட்டும் பெருசா இருக்கு, எலும்பு கூட இருக்குமா? அங்கெல்லாம் நிறைய புள்ள பிறக்குது. ஜப்பானை விட ஆப்பிரிக்காவோட நாடுகள்ல புள்ள பிறப்பு அதிகமா இருக்கு. திங்கிறதுக்கே சோறு இல்ல, குடிக்க தண்ணி கிடையாது, அங்க பிறக்குது புள்ள. ஏதோ செல்வ வளம் நிறைய இருந்தாதான் புள்ள பிறக்கும்னு உங்ககிட்ட ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. பிச்சைக்காரவங்களுக்கு பிறக்குது நிறைய புள்ள. பிளாட்பாரத்துல படுத்து கிடக்குறாங்கல்ல கூவ நதி கரையில, அவங்களுக்கு பிறக்குது. அவங்களெல்லாம் நீங்க எந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்லயும் நீங்க பார்க்கவே முடியாது. இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ல எல்லாம் யார் இருக்கிறா? மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் அல்லது 15 கோடி ரூபாய் சொத்து, எனக்கு 150 கோடி கூட சொல்ல வர மாட்டேங்க. ஆனா அதை விட அதிகமா இருக்கு. இவங்க தான் அங்க மாதிரியான கருத்தரிப்பு மையங்கள்ல போய் நிக்கிறாங்க. பிச்சைக்காரவங்க, பிளாட்பாரத்துல படுத்திருக்கிறவங்க, ஆப்பிரிக்கால சோறு இல்லாம இருக்கிறவங்க, வானத்துல இருந்து பிரெட் போட்டாதான் இன்னைக்கு வயிறு அடையும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய புள்ள பிறகுதுன்றதான் புள்ளி வரும். நான் புள்ளி வரத்து தான் பேசுறேன், சும்மா மூட நம்பிக்கையெல்லாம் பரப்பில்ல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா எடுத்து பாருங்க, நான் பார்த்துட்டு வந்து பேசுறேன். நீங்க ஆப்பிரிக்கன் கான்டினென்டோட பாப்புலேஷன் விகிதாச்சாரம் என்ன பாருங்க, ஜப்பானோட விகிதாச்சாரம் பாருங்க. இது ரெட் அலர்ட்ல இருக்கு, அது வளர்ந்துட்டு இருக்கு. தெற்காசியா, இந்தோனேசியா, வியட்நாம், கம்போடியா, எங்க இருக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர்? பீகார்ல இருக்கா? பீகார்ல வீட்டுக்கு வீடு துப்பாக்கி வச்சிட்டு இருக்கான்னு செய்தி பிடிக்கிறோம். ஒருத்தன ஒருத்தன் சுட்டுக்கிறான், கொள்ளையடிக்கிறான். பஞ்சம் இருக்கு, கல்வி அறிவே கம்மி. கல்வி அறிவு கம்மியா இருந்தாலே புள்ளையே அதிகமா பிறக்குங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கல்வி அறிவு கம்மியா இருந்தேன்னா ரெண்டு பேரும் ஒழுங்கா படுக்க தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். கல்வி அறிவு அதிகமாயிடுச்சுனால அதுக்கே இதுக்கு பாடம் நடத்தணும்னு அர்த்தம். இந்த 10.5 மணிக்கு மேல எந்த மொழிகளில் எல்லாம் உடலுறவு கொள்றத பத்தி டாக்டருங்க பேசுறாங்களோ அந்த நாடெல்லாம் விளங்காம போயிட்டதா இருக்கும். இனிமே உருப்படாதுலாம் இல்ல. 10.5 மணிக்கு மேல டிவி வைக்க முடியாதா? வெக்கமே இல்லாம வந்து உட்காந்துட்டு அது டாக்டர்கள் நீங்க எப்படி செஞ்சா என்ன? நீங்க அப்படி 10.5 மணிக்கு முழிச்சிருக்க கூடாதுன்னு சொல்றவங்க உண்மையிலே டாக்டர். டே 10.5 மணிக்கு எதுக்கிட்ட டிவியை பார்த்துட்டு போன் பண்ணா அவன் டாக்டர். 10:30 11:30 வரைக்கும் இவனே பதில் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? நீயே 11:30 வரைக்கும் வச்சிடற போன்ல சந்தேகம் கேட்டுட்டு இருக்கான். சரி, நீ தான் கர்மத்தை முழிச்சு தொலைக்கிற பொழப்பு. அவன் எதுக்கு என்ன செய்யணுமோ எப்ப செய்யணுமோ அந்த நேரத்தில் நீ வேற வந்து உட்காந்துரு. இதுல ஆட் பிரேக் வேற. எவ்வளவு முட்டாளா இந்த சமூகத்தை நினைச்சா இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. இது கூடயா தெரியாது உனக்கு? இது கூட தெரியாதா பையனுக்கு பொண்ணுக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உடலுறவு வச்சவங்களா புள்ள பெத்துட்டு இருக்காங்க. இது டிவியே இல்லாத கிராமத்துல எத்தனை புள்ள பிறக்குது? கிராமங்கள் எல்லாம் இப்ப எங்க ஊர்லயே போயிட்டு, இந்த டிவி வர்றதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல போயிட்டு ஆணும் பெண்ணும் உடலுறவு வச்சுக்கிறது எப்படின்னு சொல்றது டாக்டர் இருக்குன்னு சொன்னா செருப்பை கழட்டி அடிப்பாங்க. இதெல்லாம் நீங்க வெளியில பேசுவீங்கன்னு கேட்பா. இதெல்லாம் அவமானம். ஆனா நமக்கு இதெல்லாம் கல்வி, செக்ஸ் எஜுகேஷன். இது பேரு செக்ஸ் எஜுகேஷன். எப்ப இவனுக்கு பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பாளுங்களோன்னு பயமா இருக்கு எனக்கு. இதுக்குன்னு தனியா கூச்சமே பட மாட்டான், காசு கிடைக்கணும் எதையும் செய்வாங்க. இந்த மாதிரியான தீய சக்திகள்டேந்து நம்ம முதல்ல விலகணும். விலகிட்டு வாழ்க்கையை இன்பமாக வாழ்வதை பற்றிய புரிதலுக்கு வந்துட்டாலே நம்முடைய உடலும் மனமும் வளமடைந்து நம்முடைய சந்ததி தழைக்கும் என்பதை என்னுடைய உரையாக கூறிக்கொண்டு முடிக்கிறேன். வணக்கம்.